லைட்டாக கடுப்பாக வேறு தான் இருந்தாலும் பரவாயில்ல, ஒரு நற்காரியத்துக்கானே நாங்கள் பேச்சு வாங்கினாலும் பரவாயில்ல, கடுப்பமா. ஓகே, அப்போ நாங்கள் லொக்கேஷனுக்கு வந்துட்டேன், மக்காவை எங்கள் கண்டுபிடிச்சிட்டேன். காட்டுப்புள்ள மிந்து மயானத்து பக்கத்தில் இருக்கிறீங்க என்ன? அம்மா சுண்டு, அப்போ உங்களுக்கு பயமன்ற அளவுக்கு இல்லை ஏன்னா? என்னண்டாக்கா, இப்போ ஒரு விஷயம் நான் முதலே சொல்லிக் கொள்கிறேன், தெரியுதா நிறைய காத்தடிக்குது விளங்குதான். அப்போ என்னெண்டா, இந்த வீடியோ வந்து இந்த மாதிரி தான், இப்போ இந்த காற்று வந்து எல்லா இடம் போகும் தானே, அதே மாதிரி தான் எங்களோட வீடியோ வந்து அவ்வளோ தூரத்துக்கு இல்லாட்டும் பொருளாலும் நிறைய பேர் பார்ப்பாங்க. நீங்கள் விட்டுட்டு உழந்தே போகணும், இது எந்த ஒன்றுமேண்டு இப்போ வழக்கு நடந்து கொண்டிருக்குது. ஆனால் நாங்கள் 90 வருஷத்துக்கு மேலே ஏன்னு சொல்லலாம். நீங்களோ எத்தனை வயசு இப்போ உங்களுக்கு? அம்மம்மா வந்து அம்மா அந்த காலம் நினைக்க 40 வயசாகுது. சரியான இவருக்கு மூளைக்கு கிட்ட ஒரு நீர் கட்டி இருக்கு, அது ஒப்ரேஷன் செய்தால் உயிர் எந்த உத்தரவாதமும் இல்லை, ஒப்ரேஷனை செய்வோம், அதுக்கு பிறகு நின்னாலும் பாப்பா உங்களுக்கு விருப்பம் இல்லை. சரி, எங்களுக்கு 28 நாளும் ஒரு பேச்சு மூச்சு இல்லாமல் கிடக்கிற இவருக்கு இப்படி ஒரு நிலைமையாண்டாலும் ஓமண்ட ஒப்ரேஷனுக்கு முன்னாடி ஒப்ரேஷன் செய்து குறைஞ்சது உங்களோட கடவுளைத்தான் நீங்கள் ஒன்று ஒன்று நானும் ஏறாத கோயிலும் இல்லை. இதென்ன இவ்வளோ நேதி நேதி கடைசியில் கடவுளை கேட்டு நான் போய் சரி உயிர் எப்போ என்ன வேறென்னாலும் முன்னாடி போகிறார். வேறு எத்தனை பேருக்கு இந்த ஒரு திருவாலபுரம் நாயை கூட கூட்டியாந்து வச்சு சாப்பாடு போடுவாருங்க அந்த மனுஷனுக்கு. பின்ன பந்தியாக போக திருப்பி அனுப்பி விடுச்சுன்னு ஜாழ்ப்பானேன். அங்கே கொண்டு போனால் பேருந்து நீர் கட்டிட்டு எங்கிட்டு தண்டுங்கோ ஊற்றி தலையை வெட்டி வெட்டி என்ன அந்த கொடுமை பார்க்கவே இயலாது. உண்மையாக இப்படி வெட்டி வினா நீருக்கு வெறும் நீரை சொல்லுவேன்னா நீர் இதாண்டுது பிரச்சனை இல்லையாண்டு பேருந்து சொல்லுவேன்னா இவருக்கு கிருமி ஒன்று மில்லியாண்டுச்சுன்னா பே புழு துடித்தது மாதிரி தானுங்கோ துடிப்பேன். ஒவ்வொரு கட்டம் அந்த கட்டம் எந்த ஒரு மனுஷருக்கும் பெறக்கூடாது. உங்களை நல்லா வச்சு பார்த்தவரா? நல்லா பார்த்தவர், நல்லா பார்த்தவர். ஒரு குறையும் குறையும் எத்தனை பிள்ளைகள் உங்களுக்கு? எனக்கு 4 4 பிள்ளைகள். நீங்கள் வந்து தற்சமயம் என்னென்று ரன் பண்ணுறீங்க உங்களோட ஃபேமிலியை? நீங்கள் இப்போ நான் கடற்கரையில் சூடாக தட்ட போகிறேன். நான் அங்கே தட்ட போயிருக்க தட்டியக்க 500 படுறதை போகிறதுக்கு ஆசை தெரிவினேன். 1000 பேரும் 500 பேரும் கரை மீன் பேரும். அதால் நாங்கள் நோம்பலாக சொல்லிக் கொள்கிறோம் வந்து பொம்பளை பிள்ளைன்றால. இப்போ அக்காண்ட மூத்த மகள் வந்து இப்போ ஒரு சின்ன ஒரு லவ் பிரச்சனையால் வந்துட்டு ஒரு ஆளோட சகாச்சி வந்துட்டு அவர் கொஞ்சம் சீட் பண்ணிட்டார். இப்போ அதுவுமே வந்து அக்காவுக்கு ஒரு மனப்பாதிப்பை வந்துட்டு கொடுத்துருக்குது. வீட்டுக்கே இருந்து தம்பி நெறிவேல பாத்துட்டேன் பிள்ளையும் அதுல பொம்பளை பிள்ளை அவன் சரியாத ஒரு பிள்ளைய சொல்லி இருந்தா கூட இதுல சொல்றீங்க அவர் பார்த்தா குழம்ப மாட்டாரோ? அவன் ஒரு மனுஷன், அவன் பார்த்தா நான் அவனை காண்றதே இல்லையே. இன்னைக்கு இன்னதுதான் வேணுமே இல்ல, கிடக்கிறத வச்சு சாப்பிடுறேன் நாங்கள். இப்போ எங்களுக்கு இன்னும் கறிதான் வேணும், இன்னும் இதுன்றது இல்லை. என்ன இருக்கும் பச்சை மிளகாய் இருந்தால் சம்பளை அரைச்சி சாப்பிடுவோம். அவைக்கு கவலை இரவில் அப்போ நான் எந்த கவலையோ இரவு 12 மணிக்கு போகிறது தான் அழுகிறது. எந்தக்கு அழுவேன் என்றைக்கு இது அழுவேன் எனக்கு ஒரு கஷ்டமண்டு இல்லை. அப்போ நாங்கள் வீடியோ 12 எடுத்துக்கோ அந்த மாதிரி இருந்தது. ஒவ்வொரு ஆனால் நான் ஒவ்வொரு வினாடியும் சொல்லி வளர்க்குறேன், பொம்பளை பிள்ளை யாரும் உங்களை இப்படி தொடக்கூடாது அப்படி தொட அப்படியெல்லாம் சொல்லி அப்படியே முவா பிள்ளை விட்டவா வாழ தான் பிள்ளை என்று நான் சொன்னேன். என்னென்னா பொம்பளை பிள்ளைய வளர்க்க நாங்கள் அவ்வளவும் சொன்னேன். அனைவருக்கும் வணக்கம், நான் கிருஷ்ணா. இப்போ எங்கனிக்கிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னு சொன்னால் எங்களோட வீட்டு தான். அப்போ இன்றைய காலையில் வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் வளமைய மாதிரியே வந்து நாங்கள் எழும்பி இருக்கும்போது வந்துட்டு அணு வந்து கால் பண்ணிச்சது வந்து இப்படி தம்பி இந்த மாதிரி வந்து எங்களோட வீட்டை ஒரு 2 பேர் வந்து போயிருக்காங்களாம் வந்து ஹெல்ப் கேட் அப்படின்னு சொல்லி. அப்போ வந்து என்ன செய்கிறது உங்கள் அனுப்பவா வேணாமா அப்படின்னு கேட்கையும் வந்து நாங்கள்கிட்ட நின்று இடம் எடுக்கிற அப்படின்னு சொல்லி. அப்போ அணு வந்து சொல்லிச்சது வந்து தொண்டமனாரண்டு. அப்போ எனக்கு இந்த தொண்டமனாறு அப்படின்னு கேட்ட உடனே வந்து ஒரு விஷயம் வந்து மைண்டில் வந்து வந்துச்சு. என்னென்னு சொன்னால் ஒரு கொஞ்ச நாளைக்கு முன்னே வந்து ஜெர்மனியில் இருக்கிற ஒரு அண்ணா ஒரு ஆள் வந்துட்டு எனக்கு அனுப்பிட்டே இருந்தவர் வந்து கிருஷ்ணா நீங்கள் இந்த குடும்பத்தை போய் கட்டாயம் பாருங்கள், இவங்க தொண்டமனாரில் இருக்காங்க,
சரியான கஷ்டம் எனக்கும் அவங்களுக்கும் எந்த விதமான சம்மந்தமும் இல்லை, ஆனால் வந்து நானுமே நிறைய உதவிகள் வந்து செஞ்சுருக்கேன், கட்டாயம் போய் பாருங்கள் அப்படின்னு சொல்லி. அப்போ நான் வந்துட்டு உடனே அவங்களாக இருக்குமோ அப்படின்னு போட்டு நான் சொன்னேன் அனுகிட்ட வந்து, ஓகே எங்கட விட்டு அனுப்பிவிடுங்க நான் பார்க்குறேன் அப்படின்னு சொல்லி. அப்போ அனுகிட்டேருந்து எங்கட விட்டு வரக்கு நார்மலாக எந்த வெஹிக்கிளாக இருந்தாலும் ஒரு 5 நிமிஷம் வந்து காணும், அதுவே வந்து 2 மச். ஆனால் இவங்களை வந்து பார்த்தா நிறைய நேரமாக அக்களை காணே இல்லை. அப்போ நான் யோசித்தேன் எங்கேயும் மாறி போயிட்டாங்களோ தெரியான்னு சொல்லி, கிட்டத்தட்ட ஒரு 1 ஹவராக வந்துட்டு அக்களை காணே இல்லை. அப்போ நான் வந்துட்டு மறுபடியும் கால் பண்ணி கேட்க ஆக்கள் வெளுக்கிட்டாங்க அப்படின்ற மாதிரி வந்து அனு சொல்லையும். அப்போ என்ன இவ்வளோ நேரமே காணல அப்படின்னு பார்த்து கொண்டுக்கோ ஒரு 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 மாதத்துக்கு மேலே இருக்கும் வந்து திருப்ப வராங்க அவங்க வந்துட்டு எங்கள்ட வீட்டை வராங்க. அப்போ வர நான் கேட்டேன் ஏன்னா எவ்வளோ நேரம்னு சொல்ல நடந்து வந்த அப்படின்ற மாதிரி சொன்னாங்க. வந்து 2 அக்காக்கள் வந்தாங்க, ஒரு அக்கா வந்துட்டு ஒரு 2 வயசு குழந்தை ஒன்றையும் வந்துட்டு கொண்டு வந்தவங்க. அப்போ நான் என்ன பிரச்சனைட்டு கேட்க வந்து சொல்லியிருந்தாங்க, இப்போ அந்த அக்காவோட ஹஸ்பண்ட் வந்துட்டு இறந்து போயிட்டாராம், அக்காவுக்கு வந்துட்டு 4 பிள்ளைகளாம் வந்து சரியான மாதிரிக்கு கஷ்டப்படுறாங்களாம், என்று வந்து பார்த்திங்கன்னு சொன்னால் அக்காவுக்கான வீடுமே வந்துட்டு ஒரு சிறிய வீடுலாம் இப்போ இருக்காங்களாம், வீடும் வந்துட்டு கட்டி குறையில் இருக்குதாம், கணவர் வந்து இருக்கும்போது நல்லா பார்த்து கொண்டு வரா, ஆனால் இப்போ வந்துட்டு அவர் இல்லாததால் வந்துட்டு சரியாக வந்து ஸ்ட்ரகிள் பண்ணுறாங்க அப்படின்ற மாதிரி வந்து அக்கா சொல்லியிருந்தா. அப்போ தான் எனக்கு ஞாபகம் வந்துச்சு, ஓகே இவங்க தான் அது அப்படின்னு சொல்லி போட்டு அந்த கண்டாக்டை தேடி வந்துட்டு பார்க்குறப்ப வந்துட்டு சேம் ஆகல் தான். நான் வந்துட்டு பேரை பார்த்து கேட்டு நீங்கள் குமுதினி அக்கா தானேன்னு சொல்ல, அப்போ அவங்களும் ஓமன்ட்டாங்க. அப்போ எனக்கு நல்லதாக போச்சு, ஓகே அண்ணா சொன்னவங்களையும் வந்துட்டு பார்த்த மாதிரி போயிட்டு சேம் டைம் அவங்களே வந்துட்டு வீடு தேடி வந்தாங்க, வீடு தேடி வந்தவங்களையும் நாங்கள் சந்தித்த மாதிரி போயிட்டு அப்படின்னு சொல்லி போட்டு நான் இங்கே வந்து அகளுக்கு வந்து மயிலெல்லாம் வாங்கி கொடுத்துட்டு நீங்கள் போங்கக்கா நாங்கள் ஒரு கொஞ்சம் தலை வர்றோம் அப்படின்ற மாதிரி வந்துட்டு சொல்லியிருந்தோம். ஸோ இதுக்கடையில் வந்துட்டு சுவிஸ்லேருந்து ஒரு அக்காவரால் வந்துட்டு எங்களை சந்திக்க வந்திருந்தா, ஸோ வந்து அக்காவுடைய வந்து ஒரு கொஞ்சம் நேரம் காய்க்க அக்கா வந்திருந்தா இந்த மாதிரிக்கு ஒரு டிஷர்ட் 3 பேருக்குமே வந்து தந்திருந்தாங்க. ஆனால் வேறு வேறு கலராக இருந்தாலும் இப்படி ஒரு பிராண்ட் வந்து அதாவது சுவிஸுன்ற கொடி அடித்த மாதிரிக்கு, ஸோ அந்த டிஷர்ட்டையும் இப்போ நாங்கள் வந்து போட்டுக்கொண்டு வெளுக்கிட்டோம். இப்போ ஸ்ட்ரைட்டாக போயிட்டு தொண்டமன்னாத்தில் அந்த அக்காவை வந்துட்டு பார்த்துட்டு அப்படியே வந்து டென்மார்க்கால் வந்து அங்களோட ஆளுக்கு வந்து பார்த்திங்கன்னு சொன்னால் சின்ன ஒரு சர்ப்ரைஸ் ஒன்று கொடுக்க போகிறோம், வந்து அவருக்கு வந்து கொஞ்சம் எங்களை விருப்பமாம், ஸோ அவரையும் வந்துட்டு பார்க்க போகிறோம். ஸோ இந்த மாதிரி கொஞ்சம் வேலைகள் இருக்குது சார் தானே. ஸோ இப்போ இந்த வீடியோவில் வந்துட்டு அந்த அக்காவை தான் நாங்கள் தேடி போகிறோம். ஸோ அதை பார்க்குறதுக்கு முன்னம் எங்களுடைய சேனலுக்கு யாராச்சும் ஃபஸ்ட் டைம் வந்திருக்கீங்க அப்படின்னு சொன்னால் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு வீடியோ பாருங்கள், அது வந்து எங்களுக்கு ஒரு வகையில் சப்போர்ட்டாக இருக்கும் அப்படின்னு சொல்லிக்கொண்டு. இப்போ ஒரு 1 மினிட் வந்து நாங்கள் அந்த ஜேர்மன் அண்ணாக்கு கால் பண்ணி கேட்போம், வந்து அவங்கள உங்களுக்கு எப்படி தெரியும் அண்ட் வந்துட்டு நீங்கள் அவங்களோட கஷ்டம் குறித்து என்ன நினைக்கிறீங்க அப்படின்றதையும் இருக்கா, அவற்ற ஒப்பீனியனையும் நாங்கள் கேட்டுக்கொண்டு போவோம் சரிதானே. ஈவன் நேற்று போட்ட வீடியோ கூட பார்த்தீங்கன்னு சொன்னால் ஃப்ரான்ஸில் இருக்கிற ஒரு அக்கா ஒரு ஆள் காட்டி தான் நாங்கள் போனாங்க. அப்போ வெளிநாட்டில் இருந்து காட்டுறவங்க வந்துட்டு உண்மையிலேயே கஷ்டப்பட்டவங்களை தான் காட்டுவாங்க ஏன்னு சொன்னால் அவங்க வந்து தங்கட ரிலேஷன்ஸை ஒரு நாளும் காட்ட மாட்டாங்க, போய் பாருங்கள் அப்படின்னு சொல்லி. அப்போ தாங்கள் ஹெல்ப் பண்ணுற ஒரு ஆக்களை தான் கண்டிப்பாக காட்டுவாங்க. இப்போ இந்த அங்களுக்கு நான் கால் பண்ண அவர் கோவிக்கிறார் சரியா ஏன்னு சொன்னால் அவர் நிறைய டைம் எடுத்துருக்கிறார், நான் வந்துட்டு ஆன்சர் பண்ணலன்னு சொன்னால் நான் இங்கே இன்னைக்கேலான் வந்துட்டு பிஸியாக இருந்தாலும் வந்து ஆன்சர் பண்ணல, அதால் தான் அவர் அனுப்பி விட்டுருக்கிற போலருக்கு ஸ்ட்ரைட்டாகவே போங்க அப்படின்னு சொல்லி. லைட்டாக கடுப்பாக வேறு தான் இருந்தாலும் பரவாயில்ல, ஒரு நற்காரியத்துக்கானே நாங்கள் பேச்சு வாங்கினாலும் பரவாயில்ல, கடுப்பம்மா என்னத்த பேசுவேண்ணா என்னடா என்ன கடன் வாங்க நான் பேசுகிறேன். சுவிஸ் சூரிஜில் இருந்து வந்தாக்கள் மாதிரி இருக்கோ, ஏர்போர்ட்டில் துடைக்கிற மாதிரி என்ன. அப்போ சாப்பாடு சாப்பாடு ஃப்ளைட்டுக்குள்ளே சாப்பாடு இருக்க மாதிரியா, எதுக்கு ஃப்ளைட்டுக்குள்ளே சாப்பாடு கொடுக்கவங்க இப்படி தான் இருப்பாங்களா எங்களை மாதிரி கரத்து போய். ஆ நீ அதுக்கு தான் நான் ஏறாக ஆசைப்பட்டேன், நீ கட்டார் ஃப்ளைட்டில் ஏறுவ மாட்டேன்னு என்ன நடக்குன்னு பார்ப்போம்ட்டு. இங்கே பார் இப்போ அண்ணாவே ஆன்சர் பண்ணுறா இல்லை பார்த்தியா, அப்போ இப்படி தாண்டாப்பா இது நார்மல் தானே. ஏன் நான் இவரை கடிக்கிறேன்னு சொன்னால் இவர்கிட்டையும் வந்து ஒரு ஒப்பீனியன் கேட்டோன்னு சொன்னால் அவங்களோட கஷ்டத்தை குறித்து எங்களுக்கு வந்துட்டு இன்னும் கொஞ்சம் எவிடன்ஸ் கிடைச்ச மாதிரி இருக்கும் சரி தானே. அவங்க வந்துட்டு வீடு தேடி வந்திருந்தாலும் இப்போ வீடு தேடி வர எல்லாருக்குமே வந்து இப்போ ஜெனியூனாக வந்து கஷ்டம் இருக்குன்னு இல்லை, இப்போ சில பேர் வந்து இப்போ அட்வான்ஸாக கொஞ்சம் உதவி எடுத்துக்கொள்ளலாமே அப்படின்னு சொல்லி போட்டு வருவாங்க, ஒரு அட்வான்டேஜ் வந்து எடுப்பவன் சொல்லி. உதாரணமாக இன்றைக்கு காலையில் ஒரு அம்மா வந்திருந்தா
அவங்க வந்து ஆல்ரெடி வேறு ஒரு யூடியூப் சேனல்கிட்ட வந்து ஹெல்ப் பண்ணிட்டு எடுத்துருக்காங்க. அப்போ நாங்கள் கேட்டால் உங்களுக்கு இப்போ என்ன உதவி வேணும்னு சொல்ல அவங்களுக்கு வந்து ஒரு காணி கொண்டு வரணும் அப்படின்னு மாதிரி சொல்லியிருந்தாங்க. அப்போ இப்போ எல்லாருக்குமே வந்து இந்த காணின்ற விஷயம் வந்து ஒரு ஈஸியாக போயிட்டு வச்சுருந்தானே. அப்போ நாங்கள் கேட்டேன் என்னத்துக்கு அம்மா காணின்ற, உண்மையிலேயே வந்து அம்மா ஒரு நல்ல ஒரு முயற்சி உடையாள், அதை வந்துட்டு நாங்கள் வரவேற்கணும். அப்போ என்னத்துக்கு காணி அப்படின்றப்ப வந்துட்டு தங்களோட தொழிலை வந்து விருத்தி செய்கிறதுக்கு காணி தேவை அப்படின்ற மாதிரி சொல்லியிருந்தாங்க. அப்போ நாங்கள் கேட்டேன் எங்கள் காணி எங்கேயும் பார்த்துருக்கீங்களா அப்படின்னு கேட்கையும் வந்தவா சொல்லியிருந்தா எங்கேன்னு சொன்னால் பனிச்சம்குளம் சைடில் வந்துட்டு ஒரு காணி வந்து பார்த்தவங்களாம், நிறைய ஏக்கர் காணியாம், கிட்டத்தட்ட 52 லட்சம் வந்துட்டு அந்த காணிக்கு சொன்னவங்களாம், ஆனால் தங்களுக்கு வந்து 40 லட்சத்துக்கு தாரணை மாதிரி சொன்னவங்களாம். அதுவும் வந்துட்டு முழுமையாக காசு கட்ட தேவையில்லாமல் நீங்கள் ஒரு 10 லட்சம் தந்தீங்கன்னு சொன்னால் மிச்சத்தை வந்து நாங்கள் உழைச்சியே கட்டுவோம் அப்படின்ற மாதிரி வந்து அவங்க சொல்லியிருந்தாங்க. சரி தானே, இப்போ உண்மையிலே வந்து பாருங்கள், வந்து 40 லட்சம் 50 லட்சத்துக்கெல்லாம் வந்துட்டு காணி வாங்கி தாங்கோண்டு கூட வந்துட்டு கிளிநொச்சியிலேருந்து அம்மா வந்திருந்தா, அவங்களோட சைட்லேருந்து பார்க்கும்போது வந்து அது ஒரு அவங்களோட தொழிலுக்கான தேவையாக இருக்கலாம், ஆனால் எங்களோட சைட்லேருந்து பார்க்கும்போது எவ்வளவு கஷ்டப்பட்டவங்க இருக்காங்க அவங்கள விடன்னு. இப்போ நார்மலாக அவங்கள பார்க்க வந்து ஓரளவு நல்லா இருக்கிறவங்க மாதிரி தெரியுது என்ன. அண்ட் வந்து ஆல்ரெடி ஒரு யூடியூப் சேனல்கிட்ட வந்துட்டு ஹெல்ப் வந்து எடுத்திருக்காங்க. அப்போ நான் வந்து சொன்னேன் அவங்க எடுத்த ரீதியில் வந்து நான் இனி எடுக்கிறதும் சரியில்லைம்மா, அண்ட் வந்து இப்படியான ஒரு பெரிய ஹெல்ப்பை வந்துட்டு செய்கிறதும் வந்து சாத்தியப்படாது, குறை நினைக்காதீங்க அம்மா அப்படின்னு சொல்லிட்டு வந்துட்டு அவங்கள நாங்கள் திருப்பி அனுப்பிட்டோம். ஸோ இந்த மாதிரியும் வந்துட்டு ஒரு சில பேர் வாராங்க. அப்போ நாங்கள் எல்லாரையும் தேடி போகிறதில்லை அப்படின்றதையும் நாங்கள் உங்களுக்கு இந்த இடத்துல மென்ஷன் பண்ண விரும்புகிறோம். ஸோ வந்து அண்ணா ஆன்சர் பண்ணல, நாங்கள் இப்போ வெளுக்கிட்டு போவோம், மேபி போகிற வழியில் திருப்பி எடுத்தாருன்னு சொன்னால் நாங்கள் அதையும் கதைச்சு ஒரு ரெக்கார்டை உங்களுக்கு காட்டிக்கொள்கிறோம். சரி தானே, ஓகே இப்போ நாங்கள் கிளம்பலாம் வாங்கோ. ஓகே இப்போ நாங்கள் லக்காண்ட இடத்துக்கு வந்துட்டோம், காட்டுப்புலத்துக்கு கோல் அடித்து பார்ப்போம் இங்கேன்னு சொல்லி சத்யரூபன் அவர்கிட்ட பேர் சத்யரூபன் போல இருக்கேன். இது மட்டும் அக்கா நம்பர் என்ன? அதாவது இப்போ என்கிட்ட வந்த கடை தமக்கிட நம்பர். ஹலோ ஹலோ ஓமக்கா, காட்டுப்புள்ள மகுடத்தில் உங்களை வீடு எங்கயா நாங்கள் வந்து இப்போ எவ்வளத்தை வந்துட்டோம்னு சொன்னால் ஒரு பேருந்து சரிப்பிட முடியாக அதுக்கிட்ட வந்துட்டோம். அப்படியோ வாரேன், அப்படியே லைனில் இருங்க வாரண்ணா. உங்களுக்கு பேருந்து சரிப்பிடம் தெரியுமே? பேருந்து பாரம்பரியம் கோயில் ஒரு நாச்சந்தி ஒன்று வருது, அதை தாண்டி வர கோயில் ஒன்று வருது. கோயில் வந்து என்ன கோயில் உள்ளுக்குள்ளட்டு பார்த்தாதான் தெரியும், வெளியில தெரியல, மதில் தான் தெரியுது. மாயவர் சிலோல உள்ளுக்கு இருக்கிற அறியலி, இங்க சித்த வைத்தியம் இருக்கு. அக்கா முதல் நீங்கள் நாங்கள் எதால வர்றோம்ன்றத அறிஞ்சு சொல்றீங்களா? ஓ இப்ப நான் எங்க நான் எதால வந்தான்னு சொன்னா நான் பருத்துறையில இருந்து கடக்கர் ரோட்டால வந்தானக்கா. அப்ப அதான் நான் சொன்ன நீங்க கேட்கே இல்லையே, நேரம் வாங்க நேரம் வாங்கண்டா. அரசடி அம்மன்
பாருங்க, இப்ப சித்தமத்திய மருந்தகம் இருக்கல பருத்தித்துறை உண்டு, அதுல இருந்து பாரம் சரியோ, அதுல இருந்து வேற புள்ளை ஆயில் இருக்கு. ஓ, அப்படியே புள்ளை ஆயில் தாண்டி வரமேனா? ஓ, தாண்டி வர அப்படியே பாருங்க வரணும். ஆடு உங்கள விட்டு எகத்து என் போன்ல கத்துறேன் கிடு. பார் அப்படியே நேர வாரமா, நேர வர ஆர்பி டேஸ்ட் கூட்டாது தெரியாது. அப்படியே நேர வர 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 சுதானி பல்பொருள் வாணிப ஒன்றுருக்கு. சுதானி சுதானி நீங்க சும்மா சொல்லி உங்களுக்கு தெரியாது, அது கதையில தெரியுது உங்களுக்கு அந்த கடையை தெரியாது. ஆயிட்டு அப்படியே வர வர டைலாக் இலங்கையின் முதத்தர வலை அமைப்புன்னு ஒரு போர்ட் கிடக்கு தெரியுமோ? சுடர் பல்பொருள் வாணிபம் அதையும் தாண்டி வரணும். அதை தாண்டி வர அதை தாண்டி வர என்ன இருக்கு மட்டும் நீங்க சொல்லுங்க. ஆமா, பாரம்பரியங்களா மாயவன் கட்டட பொருட்கள் விற்பனை இல்லையா கிடக்கு? கண்டுட்டீங்களா? நீங்கள் உங்களும் தெரியாம ரோட்ல இருந்தா சரி சரியா. அக்கா எதக்கா வீடு? எது வீடு? ஓகே, அப்ப எது வீடு? அந்த வேன் நிக்கிற வீடோ? ஆ, இது இதில் விட்டுட்டு கேட்டா அப்ப? ஆ, உள்ள உள்ள வைக்கிற இல்ல சைட்டை அடிச்சுடுமா? ஓகே, அப்போ நாங்கள் லொக்கேஷனுக்கு வந்துட்டோம், அக்காவை எங்கள் கண்டுபிடிச்சிட்டேன். காட்டுப்புள்ள மிந்து மயானத்து பக்கத்தில் இருக்கிறீங்க என்ன? அம்மா சுண்டர், அப்போ உங்களுக்கு பயமன்ற அளவுக்கு இல்லை ஏன்னா இப்போ பக்கத்தில் சுடலை இருக்கிறதால பெருசாக பயமன்று இல்லை தானே? ஆ, இல்லை பேய்க்கும் பயம் இல்லை, மற்ற நோய்க்கும் பயம் இல்லை, ஆக்களுக்கும் பயம் இல்லை தானே? ஏன்டா சுடலை இருக்கிற இடத்த பெருசு ஆக்க வரமாட்டாங்க தானே? எது வீடுங்கள? அதா, அப்போ இது 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 கல்லில் அறிஞ்சிக்கு என்ன உலகம்? இதுக்கா குத்துங்கக்கா, நீங்கள் எங்கட வீடியோ பார்க்குறீங்களோ? பார்க்குறீங்களா? குறை என்ன? கடைசியாக எந்த வீடியோ பார்த்தீங்க? தம்பி இல்லையா அப்பா? ஓ, ஆஸ்பத்திரியில் ஆஸ்பத்திரி எந்த வீடியோ கரெக்டாக. அப்போ இப்போ இது யாரு கல்லறி வருது? இது விற்கிறது யார் அஞ்சு விற்கிறது? தம்பி. உங்களோட தம்பியா? உங்களோட சொந்த தம்பியா? அதுதானே இப்போ தொழில் வெளிநாட்டுக்காரரை விட அதெல்லாம் உழைப்பு கிடையாது. துவங்கி இருக்கிறேன், நீ வேற போக போகாதான் நுழைக்கலாம். அப்படியோ? இது 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 என்னது பயன்படுத்துகிறது? கல்லறி. கல்லறிக்க? அப்போ உங்களோட தம்பின் யார்டா? எத்தனை கல் விழுத்துற உங்கள பேக்கெட்டுக்கு? 70 விழுத்துவார். 70 75. ஆ, என்ன விலைக்கு விற்கிறார் ஒரு கல்லு? தான் ஏற்றி கொண்டே பறக்கிறதுக்கு 100 ரூபா. தான் ஏற்றி கொண்டே பறக்கிறதுக்கு 100 ரூபா? ஆ,
தட் போட் இன்ஜின் உண்டு அண்ணா உண்டு. ஆ உங்களோட அண்ணா தம்பியாக்கள் கொஞ்சம் பரவாயில்ல போல. அதுதானே இங்கே இவ்வளோ மகள் ஆஸ்பத்திரியில் இவ்வளோ இதாண்டி. உங்களோட அண்ணா தம்பியாக்கள் வந்து இப்போ நிற்கிறாங்களா? இல்லை தம்பி நிற்கிறேன். பிரச்சனை இல்லையோ? நீங்கள் இப்போ எந்த இப்போ தெரியும் தானே நான் நாலு பேரும் பார்க்குற விஷயம் வந்து இது. இல்லை இல்லை பிரச்சனை. ஆ மற்ற வந்து இப்போ அந்த ஜேர்மன் அண்ணா வந்துட்டு உங்கள்ட்ட அனுப்பி விட்டவர். அவருக்கு நான் அடித்தேனா நான் அவரை அடிக்க எடுக்கிறேன். இல்லை நீங்கள் கழிச்சனீங்களா வந்து என்னண்டாக்கா? இப்ப ஒரு விஷயம் நான் முதலே சொல்லிக் கொள்றேன். தெரியுதா நிறைய காத்தடிக்குது விளங்குதான். அப்ப என்னண்டா இந்த வீடியோ வந்து இந்த மாதிரி தான். இப்ப இந்த காத்து வந்து எல்லா இடம் போகும் தானே. அதே மாதிரி தான் எங்களோட வீடியோவும் வந்து அவ்வளோ தூரத்துக்கு இல்லாட்டும் ஓரளவு நிறைய பேர் பார்ப்பாங்க. இவன் உங்களோட பக்கத்து வீட்டுக்காரோட வந்து பார்ப்பாங்க சரியா? அப்போ பார்த்தா இப்போ நீங்கள் சொல்கிற விஷயங்கள் ஏதும் பொய்கள் அப்படி இருந்தாலக்கா நாளைக்கு உங்களுக்கும் அது அவமானம். அண்ட் வந்து உங்களோட சகோதரங்களுக்கும் அவமானம். அண்ட் வந்து இந்த வீடியோ போட்டதுக்கு பிறகு நீங்கள் இது இப்படி இவங்க பார்ப்பாங்கன்றங்களுக்கு தெரியாது, அவங்க பார்ப்பாங்கன்றங்களுக்கு தெரியாது, அழியுங்கோ அப்படின்ற மாதிரிலாம் சொன்னாலும் நாங்கள் நீங்கள் அழிக்க சொன்னால் அழிப்போம். ஆனால் வந்து அது நிறைய பேர் பார்த்தாப்புறம் அழிக்கிறதால ஒன்றும் இல்லை. மற்ற வந்து இப்போ நாங்கள் ஒரு ஆக்கள்கிட்ட ஆசை இல்லை அவங்களுக்கு தருவோம். அவங்க வந்து அதை காலம் ஃபுல்லாக அவங்களுமே அது இருக்கணும்ன்ட்டு ஆசைப்படுவாங்க. ஏன்னு சொன்னால் அதை நாலு பேருக்கு ஷேர் பண்ணி அவங்களும் ஹெல்ப் எடுத்து தருவாங்க. அது போக நாங்கள் ஒரு காரியம் கிட்ட செஞ்சாப்புறவே டிலீட் பண்ணுறதுலே மெத்தம் இல்லை சரியா? ஸோ அதால் நீங்கள் எல்லாம் தெரிஞ்ச ஒரு ஆளாக நீங்கள் இந்த வீடியோவில் கதைக்கிறதா நான் எப்பயுமே வெற்றியாகும் உங்களோட சம்மதத்தோட சரிதானேக்கா? சரியா ஓகே. அப்போ நீங்கள் இப்போ இந்த வீட்டிலேருந்து வாழ்கிறீங்க சரிதானே? இந்த காணியும் கூட தானே? ஓ அதே முழுமையாக சொல்ல மனம் இல்லை அப்பா. இந்த இல்லை இல்லை என்னென்னா இந்த காணியில் இப்போ நாங்கள் பர்ஸ் அம்மா மாதம் தாய்ந்த காலத்திலேருந்து இப்போ எங்களுக்கும் பிள்ளைகள் பிறந்தது இந்த காலம் வரைக்கும் இருக்கு. இப்போ ஒரு வெளிநாட்டுக்காரர் வந்து தந்த காணியன்னு எங்களுக்கு வழக்கு போட்டிருக்குறேன். நீங்கள் விட்டுட்டு உழம்பே போகணும் தண்டோணுமெண்டு இப்போ வழக்கு நடந்து கொண்டு இருக்குது. ஆனால் நாங்கள் 90 வருஷத்துக்கு மேலே என்று சொல்லலாம். நீங்களோ எத்தனை வயசு இப்போ உங்களுக்கு? அம்மம்மா வந்து அம்மா அந்த காலம் எனக்கே 40 வயசு ஆகுது. ஏன்டா நீங்கள் சின்ன ஆளாக 90 வயசு? அம்மாக்கள் அந்த காலத்தில் அம்மம்மாக்கள் அம்மாக்கள் நாங்கள் நீங்கள் தான் எங்கட பிள்ளையே நாளாக உங்களுக்கும் சட்டத்தில் இடம் இருக்கா? எனக்கு தெரியல அது என்ன பேரில் வருமென்னு சொல்லி. நீங்கள் நிறைய வருஷமாக இருந்தால் இப்போ உதாரணமாக வாடகைக்கு தந்தாக்கிட்ட வீட்டில் கூட ஒரு ஒரு குறிப்பிட்ட காலத்துக்கு மேலே இருந்தால் அவங்கள ஒரு வழக்கு போடலாம்ன்றே கூட. நீங்கள் கிட்டத்தட்ட 90 வருஷமாக அவங்களோட பரம்பரையாக இருந்தீங்கன்றே கூட உங்களுக்கு சட்டத்தில் ஒரு இடம் ஒன்று இருக்கும். நீங்களும்மா வைக்கிறதும் செய்யலாம். நாளைக்கு வழக்கு உண்மையாக இந்த காணியில் இருந்தவங்க உங்களுக்கு வந்து எதுவுமே இல்லை. இப்போ அதுக்கு அப்புறம் இந்த காணியால் வந்து வழக்கு வந்தால் வழக்குக்கு போகிறதும் காசு கட்டுறதும் அப்படியே நடந்து நடந்து ஏன் இப்படி இதாண்டி கொண்டு இருக்கிறோம் வண்டி போட்டு தான். அதுக்கு அப்புறம் ஒவ்வொரு ஒரு பிறப்பு காணி அதுவும் நாங்கள் ஒரு கப்பையை கேட்டுட்டு வேறு 3.5 லட்சம் சொன்னாங்க. சரி லோனு வளர்க்கலாம லோனு வளர்த்தா எடுப்போம் வண்டி போட்டு 15 போட்டு ஒரு 2 மாதம் கழிச்சு போ திருப்பி சொன்னாங்களா 5.5 லட்சம் தாங்க. எவ்வளத்தில் சன்னதி போய் வாங்கிட்டீங்களா? இப்போ ஒரு பிறப்பு வாங்கி வாங்கிக்கிறோம். வீட்டு திட்டம் ஒன்றும் தெரியல. அவங்களும் இந்த என்ன நீங்கள் இந்த இதில் இருக்கிறீங்க உங்களுக்கு என்ன தாரதா அப்படி இப்படி என்ன இருக்கிறீங்க இந்த காணியில் இருக்கிறபடியே உங்களுக்கு வீட்டு திட்டங்கள் இல்லையன்ற மாதிரி. அப்போ நாங்கள் அந்த காணி ஒவ்வொரு பிறப்பு வாங்கி வீட்டு திட்டத்துக்கு பதவி கொடுத்துட்டு. சரி அதுதான் இப்போ நாங்கள் முழுமையாக வந்து கதைக்க நிறைய விடயங்கள் இருக்குது சரிதானே? அதை நாங்கள் கதைக்கு முந்தி உங்களோட வீட்டுக்கான உங்களை பார்ப்போம் சரிதானேக்கா? என் வந்துட்டு வீட்டுக்குள்ளே நிறைய நடமாட்டங்கள் இருக்குது. எங்கள் வீடு அதுதான் நீங்கள் சொன்னாங்க நாங்கள் 13-14 பேர் எந்த நேரமும் இந்த வீட்டிலே ஆக்கள் இருப்பினோம். அப்போ அதாட்ட வீடு அது அக்கா அப்படியே வந்தா அவாட வீடா? ரைட் ஓகே. அக்காவுக்கு எத்தனை பிள்ளைகள்? அக்காவுக்கு 2 பேர். அக்காவுக்கு 2 பேரா? ஓகே. உங்களோட வீட்டுக்கு பார்ப்போம். ஓகே. அவர் கேட்குறாரா? அவர் கேட்குறாரா? நீங்கள் கேட்டுட்டீங்களா? ஹலோ ஹலோ வணக்கம். ஓ வணக்கம். நாங்கள் சொல்லுங்க. உங்களுக்கு ஒவ்வொரு நாளும் நான் கோல் அடிக்கிறது எனக்கு வேற 31ஆம் தேதி பேர்த்தே வருது. அப்போ கொஞ்சம் காசுகள் அனுப்பி உங்களுக்கு கஷ்டப்பட்ட அக்கடை கொடுக்குறா கண்டு. நான் நினச்சது நீங்கள் வந்து சில இவங்கட அந்த இஷ்யூ சம்மந்தமாக தான் எடுக்கிறீங்களோ தெரியாது.
அந்த நேரம் ஏழான்னு சொல்லி தலையில ஏதோ கேன்சரோ தண்ணி ஒழுகுறதோ ஏதோ ஒன்று சொல்லி கஷ்டம்னு சொல்லி அந்த நேரம் கொஞ்சம் உதவி செய்யணும். அப்போ அப்போ அதுல இருந்து தான் தெரியும் எனக்கு. அதுல இருந்து தெரியுமா? ஓ தெய்வம் கதைக்கிறது கோல் எடுக்கிறீங்களா இல்ல தானே? ஓமையா நாங்கள் எடுக்கவே பிரச்சனையா உங்களுக்கு? இல்லை என்னதுதான் போட்டு விடுறேன் இருக்கிறீங்க இந்த வீட்டில்? நாங்கள் இப்போ நான் வேறு தானே அங்கே தானே இருக்கிறேன். இவர் வந்த அப்புறம் தம்பி இதெல்லாம் இப்போ இந்த ஒரு வருஷம் இவர் தான் இருக்கிறேன். ஆறு தம்பியா? தம்பி காட்டிட்டேதா? ஓ தம்பி காட்டிட்டேதா. ஓகே. அப்போ இப்போ அப்பா அங்கே இருக்கிறார்? அப்பா எங்களோட தான். உங்களோட இருக்கிறார்? ஆண்டா அங்கேயும் இருப்பார். இங்கே அதான் அங்கேயும் இருப்பார். ஆ சரி சரியா. அப்போ என்ன சுகமாக இருக்கீங்களா? ஆ அப்போ என்ன நித்திர உள்ளக்கா? அப்போ இப்போ இந்த வீடு வந்து கனகாலம் கட்டின விடக்கா? அப்படியா? ஓமுங்க இது வெறும் இப்போ ஒரு 13 வருஷம். 13 வருஷத்துக்கிட்ட வருமா? வெறும் கொட்டிலாத்தான் போட்டுருந்தேன் நாங்கள் சிமா. ஒரு வித்தியாசமான ஒரு ஒரு கூல் தன்மையாக இருக்கடாப்பா வீடுன்னு. நல்ல ஒரு கூலாக இருக்கு. அப்போ இதுக்கெலாம் நாங்கள் சமையல் எல்லாம் செய்கிறது கேஸ் பாய்க்கிறோம். நீங்களும் இல்லை அடுத்திருக்கு காசு நம்ம அடிச்சு தான். இப்போ விறகுகள் இருக்கிறபடியா கேஸை நாளையில் விறகுகள் மழை நேரம் தான் கேஸ். சின்னொரு வீடு மே சின்னொரு ஹோட்டல் மேக்கிட்ட நான் பார்த்தா அவளுக்கு 2-3 மாதிரி கொஞ்சம் இதாக இருக்குதா? என்ன இப்போ தம்பியும் வெட்டிங் பண்ணிட்டாரா? என்ன? ஓகே ஓகே. அப்போ அவங்க மாரி பண்ண விதத்தில் அவங்கள பார்க்க மாட்டாங்க பெருசா? என்ன என்னென்னு சொல்கிறத உதவி தம்பியாக செய்வேன் இருக்கிறத தங்களுக்கு. இப்போ நான் எவன் சோறு சாப்பிட்றீங்க நாங்களும் சாப்பிடணுமே நினைப்பேன். அவளும் தான் இப்போ அண்ணா தம்பியாக்கெல்லாம் முழுக்க இப்போ அவன் மீன் கறி ஆச்சு எங்களுக்கு மீன் கொண்டு எங்களுக்கு முதல் தந்து தான் தங்களுக்கு கொண்டு போவேன். ஏனென்ற அக்கா அந்த பிரச்சனை தெரியுந்தான் அவர் இல்லை. அப்போ அவர்கிட்ட முகத்தில் பார்க்க தெரியுது, தம்பிகிட்ட முகத்தில் பார்க்க தெரியுது. அவர் வந்து நல்ல மாதிரி உங்களை பார்த்துக்கொள்றாருண்டு. சரி அப்போ நாங்கள் வெளியில இருந்து கதைப்போமாக்கா? சரி எனக்கு கதறி நடத்தணும். ஐயா வாரம்மா? ஓ சரி சரி ஓகே. அப்போ இப்போ நீங்கள் வந்து நார்மலாக உங்களை கஷ்டம்னு சொல்லி எங்கள்கிட்ட வீடு தேடி வந்திருக்கீங்க அப்படின்றப்ப வந்துட்டு உங்களுக்கு அதுக்கு பின்னால் ஒரு காரணம் ஒன்று இருக்கத்தானே வேணும். ரைட். அந்த ஒரு காரணமாக வந்துட்டு உங்களோட கணவர் வந்துட்டு இறந்துட்டார் அப்படின்னு சொல்கிறீங்க. என்னென்னு இறந்தவர்? மேரி உழவு வந்து கொண்டு வந்தது. மேரி உழவு வந்து 6 நாளாக மந்தியில் வச்சு கொண்டு இருந்தாங்க. அவையெல்லாம் 6 மாதமா? 6 நாளாக ஆஸ்பத்திரி 7 மாதமும் ஆஸ்பத்திரியில் இருந்தவர். ஒரே ஆஸ்பத்திரியில் 6 நாளுக்கு பிறகு அவை அந்த வேலைக்கு அனுப்பியிருந்த ஏதாவது ஒன்றை கண்டுபிடிச்சிருப்பேன் பெரிய ஆஸ்பத்திரியில். அவள் திருப்பி கேட்டுபடி இங்கே வந்தால் திருப்பியும் நோய் உழைவு நிற்கிற மாதிரி இல்லை. திருப்பி அந்த படுத்த மனுஷன் உளும்பே இல்லை விடிய அப்புறமா. ஏன் இவர் உளும்பேன்னு திருப்பி மந்தியைக்கு கொண்டு போவோம். அவே கைகால் பரிசவாத பிளான் வந்து கைகால் இழுத்து போடுறதுன்னு பெரிய ஆஸ்பத்திரிக்கு அனுப்பிச்சுனா அங்கே போய் 28 நாள் சரியா 28 நாளும் என்ன வருத்தம்ன்ட்டு கண்டுபிடிக்கலை.
28 நாளும் பேச்சு மூச்சு ஒரு அசைவும் இல்லை. ஆளுக்கு சும்மா ஒரு மூச்சு மாத்திரம்தான் போய் கொண்டிருந்தேன், மற்றபடி அசைவுகள் எதுவும் இல்லை. 28 நாளைக்கு பிறகு தான் சொல்லிச்சினம் இவருக்கு மூளைக்கு கிட்ட ஒரு நீர் கட்டி இருக்கு, அது ஒப்ரேஷன் செய்தால் உயிர் எந்த உத்தரவாதமும் இல்லை, ஒப்ரேஷனை செய்வோம் அதுக்கு பிறகு பாப்பம் உங்களுக்கு விருப்பம் இல்லை. சரி, எங்களுக்கு 28 நாளும் ஒரு பேச்சு மூச்சு இல்லாமல் கிடக்கிற வேறுக்கு இப்படி ஒரு நிலைமையாண்டாலும் ஓமண்டோ பிரசனைக்கும் இல்லாண்டி ஒப்ரேஷன் செய்து குறைஞ்சது 12 மாதம் ஒப்ரேஷன் செய்தார். 1, 2, 3, 4 மாதம் மட்டும் ஆளுக்கு சாப்பாடுனா மூக்காலாதான் தண்ணி சாப்பாடு, அதுக்கு நேரம் கட்டி பாருங்க. இப்போ ஒப்ரேஷன் செய்ய முன்னும் 28 நாள் வந்துட்டு எந்த ஒரு உணர்வும் இல்லாமல் இருந்தவர், அது பிறகு ஒப்ரேஷன் செய்யணும்னு சொல்லி கேட்டவங்க நீங்களும் சைன் பண்ணி கொடுத்துருந்தீங்க. ஒப்ரேஷன் செஞ்ச பிறகும் அதே ஸ்டேஜ் தானே? ஒப்ரேஷன் செய்தும் அதான் 4 மாதமாக பெரிய ஆஸ்பத்திரியிலே மந்தி இலங்கை பெரிய ஆஸ்பத்திரி நடுவ போய் வெறும் சில அண்ணாக்கள் ஒரே வாட்டெலாம் அனுப்பி விட்டு எங்கள அண்ணன் மூத்தவர் 28 நாளும் வீட்டை வரையில சாப்பாடு குளிப்பு முழுக்க ஆஸ்பத்திரியிலான என்ன ஏதாண்டு தெரியாமலேயே குழம்பி பொண்ணு நின்று தண்டினா கொஞ்சம் ஒப்ரேஷன் செய்து சொல்லிச்சுன்னா 31 பாட்டில் விட்டுருந்தா பிரச்சனை இல்லை, வரைக்கு இனி உங்களோட சாப்பாட்டை கொடுத்து தேர்த்துங்க, உங்களுக்கு பக்கத்து ஆஸ்பத்திரிக்கு நாங்கள் மாற்றி விடுறோம்னு. சரி, என்ன மந்தியில வந்து ஒரு மாதம் அளவில் அதாவது அவர் அப்படியே தான் கொண்டு வந்தார், அப்படியே தான் அவர் கதைக்க பேச ஒன்றும் இல்லை, கதைக்க பேச இல்லை ஒன்றும் இல்லை. நீங்கள் கேட்கலையா? அப்போ இப்போ ஆப்ரேஷன் செஞ்சால் அப்புறம் அதே மாதிரி கண்டக்குள்ள முன்னேற்றம் பெறும் அப்படின்னு அப்படியே நாங்கள் கேட்க உங்களோட கடவுள தான் நேருங்க, உங்களோட கடவுளைத்தான் நீங்கள் தான் ஒன்று நானும் ஏறாத கோயிலும் இல்லை. இதென்ன இவ்வளோவோ நேதி நேதி கடைசியில் கடவுளை கேட்டு நான் போய் சரி உயிர் எப்போ என்ன வேற என்னாலும் முன்னரை போகிறார் இவர் எத்தனை பேருக்கு இந்த திருவாளபுர நாயை கூட கூட்டி வந்து வச்சு சாப்பாடு போடுவேருங்க. அந்த மனுஷனுக்கு சாப்பாடு அந்த ஆளும் வாய்க்கலால் இறங்கினா புறாவது நீ கொண்டு போ கடவுளே அப்படியாவது சேரன்னு சொல்லி ஒரு ஒரு மாதம் அளவில் சாப்பிட்டவர். அதுக்கு டாக்டர்னா தீர்த்த சாப்பிட்டேன்னு என்ன மாதிரி வாயாலையோ தானா சாப்பிடுவார்? தானா சாப்பிடுங்கிற தம்பி தான் அதுக்கு முயற்சி இவ்வளவோ எடுத்து கொடுக்கக்கூடாது போடணும் புறக்கறனா பிள்ளை அப்படின்னாங்க. இல்லை பிரச்சனையில் நீ சாப்பாட்டை தீர்த்து என்னென்ன பையனடா பேர்ந்து இந்த வயிற்ற எப்படி தட ஒற்றை கைகாலே இல்லாது ஒற்றை கையால் சொல்ல முடியலை வயிற்ற தடவை ஏது வாங்கினா பசி அப்படியே எல்லாம் பயிரெல்லாம் ஒட்டியே இழுத்துக்கது வாங்கிடுது. அப்போ டாக்டரை அவ சொன்னா நீங்கள் எப்போ என்ன பெண் களியில் தீர்த்தி பாருங்கோ தீர்த்தி பார்த்துட்டு அக்கா இருக்கா கொண்டு வாங்க சின்ன இல்லை அவே தேவை இல்லை அவையே போச்சிடும் கிளாஸுக்கு வளர்ந்தா கிளீன் பண்ணா காட்டுவாங்க போச்சிடலாம் பிரச்சனை. அம்மா போங்க அம்மா போங்க அங்கே பிள்ளை அம்மா போங்க மெண்டிஸ் மேக ஐந்த மெண்டிஸ் மேகடே போங்க. சரி நிற்க பண்ணிக்கட்டும்மா. அப்போ அந்த மாதிரி வந்து சாப்பாடு பிறகு சாப்பிட்டவன் தானா எடுத்து சாப்பிட்டு தம்பி தீத்தி விட்டான். படுத்த படுக்க படுக்கையில் பிறகு நடந்து நிமித்தின பேன் அதான் சாப்பாடு ஒரு 17 நாள்தான் சாப்பிட்டவன். அதுக்கு பிறகும் இந்த ஜூரின் பட் போட்டபடி தான் கொண்டு வந்தார். இப்போ ஜூரின் பட் மாற்றணுமென்று கொண்டு போனால் அவருக்கு அந்த திருப்பியும் அந்த தலை அசைவுகள் ஒன்றும் இல்லாமலேயே கிடந்திருக்கு. பின்ன பந்தயக்கு போக திருப்பி அனுப்பி விடுச்சுன்னா ஜாழ்ப்பானே அங்கே கொண்டு போனால் பேந்து நீர் கட்டி தேங்கி எடுத்துங்கோ ஊற்றி தலையை வெட்டி வெட்டி என்ன அந்த குடும்பம் பார்க்கவே இயலாது. உண்மையாக இப்படி வெட்டிவினா நீருக்கு வெறும் நீரை சொல்லுவேன்னா நீர் இதாண்டிது பிரச்சனை இல்லையாண்டு பேந்து சொல்லுவேன்னா இவருக்கு கிருமி ஒன்றும் இல்லையாண்டுச்சு. நான் பேந்து செத்தாப்புற தான் கிருமியாண்டு சொன்னேன், அது மட்டும் தலையில் கிருமி இல்லை பிரச்சனை இல்லையம்மா பிரச்சனை. ஒவ்வொரு கட்டமும் ஏன் சாகப்புற இரவு விடிய மத்தியானம் பின்னிறஞ்சு கொண்டு அது பிரச்சனை இல்லையம்மா அவளும்பிடுவேன். டாக்டர்லேயும் குறையில்லை அவன் போதான்னு சொல்ல மாட்டேனே. தலை ஒரு குறைஞ்சது ஒரு 15 நேரமாவதும் கிடையாது அவட்ட தலையை வெட்டிட்டினேன். அப்படி இதுக்க வெட்டி இதுக்க வெட்டி இதுக்க வெட்டி கடைசியில் இறந்தா பிறகு இங்கே வெட்டி கிடக்கு. அந்த வெட்டுவே எங்களுக்கு தெரியாது, இங்கே கொண்டாந்தா பிறகு தான் தெரியும். நான் நீங்கள் இப்போ சாதாரணமாக அவர் வந்து இப்போ வேலை செஞ்சோன்னு கேட்கல என்ன செஞ்சு கொண்டு போனீங்க நீங்கள்? நேரி உள்ளது நேரி உள்ள ஓ மலைக்கு சீ போட்டு வந்த சீவல் தொழில் மலைக்கு சீ போட்டு வேற எனக்கு நேரி உள்ளது இல்லாமல் கிடக்குண்டா பிற சரியன்னு நாங்கள் உடனே மந்தியை கொண்டு போனோம். அங்கேயே ஊற்றி நேரி உழவுக்கு அவையும் இந்த பயனோட உலகம் அதேமாதிரி எஸ்டேலாம் எடுத்து பார்த்தது ஒன்றுமில்லை ஒன்றுமில்லை. ஆனால் நாரி உழவு அந்த புழு துடித்தது மாதிரி தானுங்க துடிப்பேன். ஒவ்வொரு கட்டம் அந்த கட்டம் எந்த ஒரு மனுஷருக்கும் பெறக்கூடாது. உங்களை நல்லா வச்சு பார்த்தவரா? நல்லா பார்த்தவர், நல்லா பார்த்தவர். ஒரு குறையும் எத்தனை பிள்ளைகள் உங்களுக்கு? எனக்கு 4 பேர். 4 பிள்ளைகள். மொத்தவாக எத்தனை வயசு? 23. 23 வயசு இப்போதான் கடைசி. மொத்தவாக எத்தனை வயசு?
இப்போ 2 வயசும் 7 மாசம் 2 வயசும் 7 மாசம் ஓகே. விவாஹம் எல்லாம் பிறந்து வாடு எல்லாம் நல்ல மாதிரி பழைய அந்த பிறந்த நாள் கால் வருத்த கரையில் பிறந்து 9-10 மாசம் துவங்கி இருக்குங்க வருத்தன். அந்த 11-ம் மாசம் 12-ம் தேதி அளவில் அந்த மேரி உழவு துவங்கி அப்படியே தண்ணி நான் வாவே அந்த பிறந்த நாள் கூட அவருக்கு தெரியாது. வாந்த பிறந்த நாளுக்கு தான் வாவை கொண்டு பந்தியக்கு போக இந்த ஐயாந்த தெரிஞ்ச பிள்ளை ஒரு ஆள் தான் நான் இவரை அப்படி அவரை பார்த்தா நீங்கள் எந்த கட்டையவே பார்த்தாலும் அப்படி இருந்தேன் நல்லா இருந்தேன் நாளும் அவரும் நல்ல இதாக இருந்தேன். திடீரென்னு அந்த வருத்தம் வந்து பார்க்கலாது. இப்போ நீங்கள் விரும்பி தான் செஞ்சீங்களா? விரும்பி தான் செஞ்சீங்க. நல்ல நல்ல மாதிரி வச்சு பார்த்துவேன். ஆ ஓகே. மற்றது இவர் குடியோ அவர் இப்போ போய்க்க ஒன்று வெத்தியில் எந்த ஒரு பழக்க வழக்கம் கடையில் சாப்பிடக்கூட மாட்டாரு. ஏனென்றால் அவன் என்ன நோயில் சமைக்கிறாங்களோ தெரியா. இப்போ அப்படி இருந்த ஒரு ஆளுக்கு எப்படியாக்கா? அதுவும் அப்படி நான் கோப்பை கழுவி சாப்பாடு போட்டால் அந்த கோப்பை பிள்ளையனு திருப்பி அந்த கோப்பையை வேண்டி கொண்டே தான் கழுவி வந்து தான் சாப்பாடு போடும். அப்படி இருந்த மனுஷனுக்கு எப்படி ஒரு வருத்தம்? மூளையில் நீரண்டு. அப்போ நினைக்கிறேன் அது ஒரு 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 இடப்பட்ட காலத்தில் வந்துட்டு ஃபோமா தொடங்கிட்டுதாக்கா சுட்டு சுட்டு சுட்டாக வந்து வந்தோன்றிருந்துருக்கு உங்களுக்கு தெரியாமல் அது புத்திட்டு தானே. எத்தனை வயசு சாயக்குள்ள இவருக்கு? சாய்க்கு 42 வயசு. இப்போ அவர் இருக்கு மட்டும் உங்களுக்கு எந்த ஒரு குறையுமே இல்லை? நல்லா தான் இருந்தீங்க. நல்லா தான் இருந்தீங்க. இப்போ நல்லா இருந்த நீங்கன்றதில் வந்து என்னத்தை நீங்கள் மீன் பண்ணுறீங்க? அதாவது வந்து இப்போ என்ன மாதிரி அவர் உங்களை வச்சுருந்தவர் நல்ல மாதிரி இருந்தேன்னு சொன்னால் அதான் நான் எப்போவும் இந்த பணம் அடுத்த கட்டம் நாங்கள் வீடு அதில் நாங்கள் சந்தோஷமாக இருந்தோம். நாங்கள் எந்த மனுஷர் அப்படி என்ன சொல்கிறோம் சந்தோஷம் என்ன மாதிரி ஒரு சேமிப்பு அப்படி இப்படின்லாம் சேமிப்புன்றவரையில பிள்ளைகளுக்கு இன்சூரன்ஸ் கட்டி கொண்டிருந்தவர். இப்போ தலைக்கு எனக்கு எது நடந்தாலும் வந்து இன்சூரன்ஸ் கட்டுறவர். 2வது பேட்டைக்கு இன்சூரன்ஸ் கட்டினவர். மற்றது என்னடுக்க சொல்லுவேன் நான் செத்தாலும் கும்பிதான் நீ இருந்து கொண்டு இப்போ சாப்பிட்ற அளவுக்கு அவைக்கு இப்போ தான் அந்த நல்ல திட்டம் வந்தது. சங்க இல்ல இல்ல சீவல் சங்க தலைவருக்கு இப்பதான் அந்த நலத்திட்டம் வந்த வேலைக்கே வந்திருந்தா எங்களுக்கு கஷ்டமே வந்திருக்காது. இப்போ ஒரு நலத்திட்டம் வந்த வழியா எனக்கு மாதம் மாதம் அவை 5000 தெரிவினும் அந்த பென்ஷன் இப்ப வருது. அந்த நெடுகச்சொல்ல நானே நம்ம ஒரு 10 வருஷம் இருந்து சீவினா கும்புதான் தான் சேர்த்தாலும் நீ வாழ்நாள் பூரா கஷ்டப்படாமல சாப்பிடுவேன். நீ பிள்ளையாலிட்டியோ அப்படி இப்படி போய் வந்து நிற்க வேண்டிய அவசியம் இல்லை. அப்படியே இல்லை அதை நாங்கள் சந்தோஷத்திலே எந்த ஒரு குறையும் இல்லை. சொத்துன்னு சொல்லிக்கு நல்ல நகைகள் எல்லா இதோடையும் இருந்தேன். நாங்கள் வெறுக்கு பண்ண 7 மாதம் நினச்சி பாருங்க ஆம்பளை சௌரம் முழுக்க ஆஸ்பத்திரியில் எல்லாம் கிடந்தது. வித்து வித் அடைய வச்சு போட்டேன்னு ஆக ஏழா கடைசியில் வித்தே போட்டேன். என்ன அளவுக்கு வட்டியும் கட்டே இல்லாது இன்றைக்கு இல்லாடி நாளைக்கு வரும் முதல் அவரை பாதுகாக்கணுமென்ற எல்லாம் இந்த எல்லா இதுகளும் வித்து அவரை இப்படியாவது ஒழுப்பி போடுவேன். நான் மன்றாடத்தை கோயிலில் எல்லாம் சொல்லிச்சுனேன் நீ அந்த கோயிலுக்கு போ சரி அதை கோரம் போவேன் சொல்லினம் எனக்கு நம்பிக்கை எனக்கு அவர் தப்போனும் ஒரு கட்டம் சொல்லி இன்னிடத்துக்கு போகல கோப்பாயக்கிட்ட ஒரு கோயில் இருக்குது அங்கே போய் மாதா அந்த மாதாவை கும்பிட்டு இதண்டி போடும் இல்லையில அப்படி ஒவ்வொரு கோயில் கோயிலாக நான் ஏறி இறங்காத இடம் இல்லை. அந்த நேத்தியாச்சே ஒழுங்குவேன் இந்த நேத்தியாச்சே ஒழுங்குவேன். ஆஸ்பத்திரிக்கு விடிய 6 மணிக்கு இங்கே வஸ் பிடிச்சி போய் தச்சும் எதண்டினா பகல் அந்த உப்பிரசம் செய்த ஐஸ்வாட்டிக்க வச்சிருக்கேக்க போத்து வேணும் ஆம்பளையல் தேவையில் இரவு வேணும் அந்த ஐஸ்வாட்டுக்கு பகல் முழுக்க நான் போய் நிற்பேன். என்னண்டா இப்போ இப்படி தான் இப்போ தலையில் பிரச்சனைகள் வர்றது குறைவாக்களுக்கு இந்த டியூமர் அப்படி வந்தால் அது கொஞ்சம் பெரிய பிரச்சனைகளால் கொண்டு போகும். ஏனண்டா இப்போ தலையில் செய்கிற ஆப்ரேஷன் வந்து இப்போ உதாரணமாக இப்போ ஒரு கையிலையோ கால்லையோ ஒரு ஆப்ரேட் பண்ண போகிறோம்டா இப்போ கையன்ற வந்து கை தான் இப்போ கை எடுத்தாலுமே ஒரு மனுஷன் வாழலை நம்மளங்க தான். ஆனால் வந்து பிரெயின் வந்து எல்லாத்தோடையும் சம்மந்தப்பட்டதால் ஆப்ரேட் பண்ணும்போது வந்து ஒரு சின்ன மிஸ்டேக் விட்டாலும் அதை எங்கேயோ இடத்துல ஒரு பாதிப்பை கொண்டு வரும். அதால் வந்து தலையில் வந்து லேஸில் எல்லோரும் ஆப்ரேட் பண்ணுறது இல்லை பிரச்சனைடா பண்ணத்தான் வேணும். ஆனால் 15 தடவை வெட்டியிருக்காங்கன்னும் போது வந்து அதுவும் ஒரு குடியில் உண்மையாக தான் வேறு டாக்டர் மேலெல்லாம் கிடையாது வேறு குடிக்கிறவ இல்லை குடி அதான் சாதாரணமாக இந்த வெத்தியில் இந்த நிஜாம் பாக்கு போட்டதுக்கு மகனுக்கு சின்ன இல்லை அவனுக்கு அடியறி அந்த அடியறியா நடிச்ச இதெல்லாம் கூடாது. பௌக்கம் வாங்கி சாப்பிட விட உனக்கு எதுவும் செய்யணுமே இதை செய்து சாப்பிடு
அதான் சொல்றேன், அந்த மாதிரி வச்சிருந்ததுக்காரண்டேக்குள்ள இப்ப அவர் இருந்திருந்தா உங்களுக்கு இந்த நிலைமை வந்திருக்காங்க. குறைஞ்சது இப்ப இந்த இதுக்கு கல் விலை விலையால் கூட தான் குறைஞ்சது எப்படியும் 1.5 லட்சமாவது எடுத்திருப்பேன். என்ன சம்பளம்? சம்பளம் அப்படி உழைச்சு நல்லா பார்த்தேன். அவருக்கு 3 பொம்பளை சவுரு 3 பொம்பளை சவுரத்தையும் அவர் தான் பார்த்தேன். தகப்பன் இல்லை அவருக்கும், 14 வயசில் தகப்பன் இல்லை. இவற்ற மகனுக்கும் 14 வயசு வேற தகப்பன் இல்லை. சரி, இப்போ என்னடா நாங்கள் சரி இப்போ முடிஞ்ச விஷயத்தை பற்றி காய்ச்சி அதால் வந்து கவலை தான் பெருமையான இப்போ சொல்லுவாங்க, வந்து கடந்ததை நினைச்சு கலங்காத நடந்ததை மறந்து விடண்டு. இப்போ முடிஞ்சது, அதை முடிஞ்ச விஷயத்தை நாங்கள் விடுவோம் சார் தானே. இப்போ நிகழ்காலத்துக்கு ஒரு வம்சம் தானே. இப்போ நீங்கள் வந்து தற்சமயம் என்னென்று ரன் பண்ணுறீங்க உங்களோட ஃபேமிலியை நீங்கள்? இப்போ நான் சூட கடற்கரையில் சூடாக தட்ட போகிறேன். நான் அங்கே தட்ட போயிருக்க தட்டியக்க 500 வர்றதை பொறுத்து காசு தெரிவினான். 1000 பேரும் 500 பேரும் கரை மீன் பேரும் அதுகளை கொண்டாந்து சமைச்சு இப்போ இந்த 1 வருஷம் ஓட்டிட்டேன். அதை வச்சு அவர் அவர் வந்த அப்புறம் 1 வருஷம் அந்த வேலையை வச்சு நீங்கள் வாழ்ந்துட்டீங்க. உங்களோட மூத்த பிள்ளைக்கு 23 வயசுன்னு சொன்னீங்க தானே? அப்போ அவ வெயில் ஒன்றுக்கு போகிற இல்லையா? அவ இப்போ தையல் பழகி போட்டு தச்சு கொண்டு இருக்கிறப்பா. எங்களுக்கு தச்சு கொண்டு இருந்து இப்போ நம்ம ஆக்களுக்கு அதான். அப்போ அவளே ஒரு பலன் கிடைக்குதா? கொஞ்சம் இனி வெளியிடத்துக்கு தைக்க கொடுத்தா வரும். வெளியிடத்துக்கு தைக்க கொடுத்தா வரும். ஓகே, அப்போ என்ன இருந்தாலும் இப்போ என்னன்னு சொன்னாக்கா, இப்போ நாங்கள் பிள்ளைய பெறுறது இந்த காரணம் என்ன? அக்கா நீ அவங்க வளர்ந்தவங்களை பார்க்கணுமெண்ட இல்லை. இப்போ நீங்கள் ஒரு தாயாக வந்து அவங்களோட கடனை நீங்கள் வந்துட்டு தேக்கும்போது ஒரு பிள்ளைகளாக வந்துட்டு அவங்க தங்களோட கடனை உங்களுக்கு செய்யத்தானே பண்ணணும். அந்த வகையில் 23 வயசு பிள்ளைகண்டே கூட ஏதோ ஒரு வகையில் உங்களுக்கான ஒரு உதவியே செய்யத்தான் பண்ணணும். சரி தானே? இப்போ அவாவுக்கு நீங்கள் தேவையான ஒரு சப்போர்ட்டாக சொல்லுங்கள். பிள்ளை நீங்கள் வந்துட்டு எங்களோட குடும்பத்துக்கு ஒரு பெரிய ஒரு சப்போர்ட்டாக இருக்கணும்னு சொல்லி. அதே நேரம் வந்து நான் ஆரம்பத்தில் சொல்லி இப்போ இப்போ தம்பி வந்துட்டு யார்ட் வச்சுருக்கலாம், அண்ணா வந்து மோட்டர் வச்சுருக்கலாம், என்ன இருந்தாலும் வந்து அவங்க குடும்பமாக இருக்கிறவங்கன்ற அடிப்படையில் வந்து நாங்கள் அவங்கள்ட்டேருந்து உதவியை எதிர்பார்த்து வாழ முடியாது. இப்போ உங்கள்கிட்ட வந்துட்டு இந்த ஆடு மாடுகள் நிற்குதுதானே? ஆடு யாரு ஆடு? அது தம்பி வந்து எனக்கு 2 மாடு நிற்குது. 2 மாடு நிற்குது. அப்போ தம்பின்ற ஆடுன்னு சொல்லக்குள்ள இப்போ தம்பி எங்கே இருக்கிற இந்த ஊர்லாம் இருக்கிற தம்பி? அவர் இப்போ வேறு இருந்தால் அப்புறம் எங்களுக்கு ஆம்பளைகள் இல்லை. அப்போ தம்பியோட வைஃப் அங்கே நிற்கிறேன். இங்கே அவள் நிற்கிறான். இங்கே தான் நிற்கிறேன். ஓகே, தம்பிக்கு பிள்ளைகள் இருக்குதா? ஒன்று இருக்குது. ஒரு பிள்ளை? எத்தனை வயசு? 1 வயசு ஆகலை. 1 வயசுன்னு ஆகலை. ஆ சரி, ஓகே. அப்போ தம்பி இங்கே இருக்கிற. அப்போ இப்போ உங்களுக்கு சாப்பாட்டுக்கு கஷ்டமா? இப்போ சாப்பாட்டுக்கு தான் நன்னாக தொழிலுக்கு விளக்கிட்டா அதுக்கு கஷ்டம் இல்லை. ஒரு 40 நாளாக நல்லா கஷ்டப்பட்டுட்டு. கடைசி 40 நாள் இப்போ 40 நாள் கஷ்டமண்டக்குள்ளே என்ன மாதிரி? சாப்பாட்டு கஷ்டம்தான். படிமேட்டது படிப்பு 5-4 கிளாஸுக்கு 1000-1200 அப்படி. என்ன மாதிரி பிள்ளைகிட்ட படிப்புன்ற தரம் எப்படி இருக்குது? படிப்புனா ஓஎல் பாஸ் பண்ணுவோம்ன்ற நம்பிக்கையில் ஏஎல் படித்து கொண்டு இருக்கணும். ஓஎல் பாஸ் பண்ணுவோம்ன்றதுல வந்து கென்ன வகை இருக்குது? தாங்கள் ஏஎல் படிக்கிற அளவு பாஸ் பண்ணுவோம்னா ரெண்டு சொல்லிடணும். ஓகே, வாரன் மூத்த பிள்ளைக்கு 23 வயசு, அடுத்த பிள்ளைக்கு 17 வயசு 17 வயசு, அடுத்த ஆளுக்கு 14 இவா கடைசி. ஏன்னா ஓகே, அப்போ ரெண்டு பேரும் உங்களை படிக்கிறார்கள் இருக்கணும். எந்தெந்த ஸ்கூலில் படிக்கணும்? தொண்டமன்னார். எல்லாரும் தொண்டமன்னாரில் படிக்கணும். வீட்டில் இருந்து ஏழு என்ன பாடம் படிக்கிறா? இது ஆர்ட்ஸ் படிக்கிறா. ஓகே, மூத்தவா என்ன படித்தவா? மூத்தவா இடெக். இடெக் படித்தவா. அவாக்கு என்ன மேரேஜ் ரிசல்ட்? ரிசல்ட் பெரிய இல்லை. வாதான அந்த குலப்படிகள் சொன்னோம், அந்த குலப்படிகள் இதுகளால் படிப்பை கைவிட்டு தந்தவன். ஐயா என்னண்டா, அக்காட மூத்த மகள் வந்து ஒரு சின்ன ஒரு நம்பிக்கை நிமித்தம் வந்துட்டு அது இப்போ இதில் ஷே ஆகுன்றது நல்லது இல்லை. அதால் நாங்கள் நோம்பலாக சொல்லிக் கொள்கிறோம் வந்துட்டு பொம்பளை பிள்ளைன்றால. இப்போ அக்காண்ட மூத்த மகள் வந்து இப்போ ஒரு சின்ன ஒரு லவ் பிரச்சனையால் வந்துட்டு ஒரு ஆளோட கதாச்சி வந்துட்டு அவர் கொஞ்சம் சீட் பண்ணிட்டார். இப்போ அதுவுமே வந்து அக்காவுக்கு ஒரு மனப்பாதிப்பை வந்துட்டு கொடுத்துருக்குது. அதனால வேறு உடஞ்சிட்டாரு. அதால அதால் உங்களோட அவர் ஒரு ஆள் வந்து கேட்டது, நீங்கள் இதுக்கு மிஞ்சிருக்கிறீர்கள் தூக்க போட்டு சாவுங்க வந்து ஆண்டு அவரை கேட்டதா? கேட்டது ஏன்னா பிள்ளை ஆனால் வளர்ப்பில் நாங்கள் எந்த குறையுமைக்கு நான் இல்லை வெளியிலத்தில் பிள்ளை விட்டுருந்தா கூட சொல்லலாம் பிள்ளைங்க. வீட்டுக்கே இருந்து தம்பி நெறிவேலை பார்த்துட்டேன். பிள்ளையும் அதில் பொம்பளை பிள்ளை அவன் சரியாத ஒரு பிள்ளைய சொல்லியிருந்தா கூட நீங்கள் இதில் சொல்கிறீங்க. அவர் பார்த்தா குழம்ப மாட்டாரோ? அவனை ஒரு மனுஷன், அவன் பார்த்தா நான் அவனை காண்றதே இல்லை. அவனை தம்பி என்ன கூட என்ன முறையில் தம்பி? அம்மாட தங்கக்காரன் தான். அம்மாட தங்கச்சி இந்த மகனா? அப்போ அவர் இப்போ எங்கள் கல்யாணம் செஞ்சிட்டாரா? வேறு கல்யாணம் அவன் இருக்கிறான். அவர் இருக்கிறார். எத்தனை வயசு அவருக்கு? அவனுக்கு 26-27 வயசு. 27 வயசு வரும். அவரும் இன்னும் கல்யாணம் செய்யலை. எனக்கு வந்து சகோதரம்,
உங்களோட பிள்ளைகளுக்கு எல்லாம் பார்க்கணுமேண்ணா. ஓகே, உங்களோட பிள்ளைகளுக்கு வந்துட்டு அவர் மாமா. என்ன சொன்னால் மாமாண்டா நான் கல்யாணம் செய்யக்கூடிய முறை தானே இல்லையா? அப்படி இல்லையோ, இந்தியாவெலாம் அப்படி செய்கிறோம். இந்தியாவெலாம் அப்படி செய்யும் இவனே என்னென்ன இதுன்றது. இன்றைக்கு நான் பார்த்து எடுத்து இதாண்டி விட மா தம்பி எந்த தம்பியன்று நம்பி நாங்கள் விடுக விட, இன்றைக்கு இந்த பொம்பளை பிள்ளைக்கு செய்தவன் நாளைக்கு அக்காவுக்கு ரெண்டு பிள்ளை மற்ற தாய் வண்ணியில் சேர்த்து ஒரு பொம்பளை பிள்ளை இருக்குது எனக்கு பேர்ந்து இருக்குது. நம்பி என்னென்ன இங்கே விடுறதை சொல்லுங்கள். அதுவும் சரிதான். ஆனால் இப்போ என்னண்டா இப்போ உங்களோட ஆனால் அது முறையும் இல்லை. நான் இங்கே இலங்கையில் அந்த மாமன் முறையில் அப்படி கல்யாணம் செய்கிறது இல்லை தானே. அப்போ அந்த மாதிரி ஒரு பிரச்சனையும் வந்து இவங்களோட குடும்பத்தில் இருக்கிறதாலையும் உங்களுக்கு ஒரு மனதால் ஒரு வேதனை உண்டு உருவாகிருக்கு. சரி தானே. இப்போ இப்போ நாங்கள் உங்களுக்கு என்ன உதவி செஞ்சிடணும்னு நினைக்கிறீங்க அக்கா? எனக்கு பேசிக்காக இப்போ நாங்கள் பார்க்குற வந்து இப்போ தற்சமயம் உங்களோட நிலைமை என்ன மாதிரி இருக்குதுன்றதை பார்ப்போம். அண்ட் வந்து உங்களோட பின்னணியில் வந்து நீங்கள் எப்படி வாழ்ந்துருக்கிறீங்கன்றதை பார்ப்போம். இப்போ உதாரணமாக சில பேர் வந்து தங்களாலேயே தாங்கள் அழிகிறதாக்கா. இப்போ உதாரணமாக வந்து பேராசைப்பட்டு வந்து சில பேர் அழிகிறது. அந்த மாதிரியான ஒரு செயல் வந்து உங்கள்கிட்ட இல்லை. அண்ட் வந்து உங்களோட ஒரு கணவர் வந்து குடிகாரம் வரிகாரன் இல்லை, அப்படி எதுவுமே இல்லை. அந்த வந்து ஒரு ஜெனியூனாக சாகும் வரைக்கும் அந்த மாதிரி இருந்திருக்கு. சரிதானே. அதால் உங்களோட சைட்டால் எந்த விதமான ஒரு பிள்ளைகளும் இல்லாத ஒரு நல்ல குடும்பமாக நீங்கள் இருக்கிறதால உங்களுக்கு உதவி செய்கிறதுல எங்களுக்கு எந்த விதமான ஆட்சேபனையும் இல்லை. அதால் உங்களுக்கு என்ன உதவி செய்யணும்னு நீங்கள் விரும்புகிறீங்கக்கா? எனக்கு இப்போ பிள்ளையிருந்த படிப்புக்கும் எனக்கு இந்த எனக்குன்ற ஒரு சுய தொழிலில் நான் சேகரித்து அதால் வருமானம் வந்தது வரும் மட்டும் எனக்கு உணவு தட்டுப்பாடும் பிள்ளையிலிருந்த படிப்பு படிப்பு அதுதான். அதாவது அதாவது வந்துட்டு இப்போ அக்காவும் வந்து சும்மா இல்லை பார்த்திங்க சொன்னால். அக்காவும் வந்து ஏதோ ஒரு வேலைக்கு போகிறா அந்த சூடை தட்டுற வேலை தன்னால் முடிஞ்ச வேலை. இப்போ கடைக்காரி கருவாடு போட்டு பேக்கெட் பண்ணி வெளிநாட்டுக்காரருக்கும் கொடுக்குறோம் நாங்கள். கொடுக்குறீங்க? அது இப்போ செய்கிற இல்லையா? இப்போ தொழிலுக்கு போகிற இந்த கடலுக்கு போகிற இதில் இப்போ கருவாடு கூட இல்லை. நாங்கள் அதை 100-200 ரூபாக்கு போட்டு வச்சா 100-200 ரூபா கூட விற்றுக்கொண்டிருப்பேன். நாலாம் தான் எங்களுக்கு அது கரைச்சில வீடுகளுக்கு வந்து கொண்டிருக்கும். அதாவது வந்து இப்போ சாப்பாடு கஷ்டத்தின் நிமித்தம் தான் நீங்கள் எங்களோட வீடு தேடி வந்ததுக்கும் காரணம் என்ன? சரி ஓகே. அதை விட உங்களுக்கு வேறு எதுவும் கடன் பிரச்சனைகள் இருக்குதா? இல்லை, எனக்கு இவர் 11ஆம் மாதம் படுக்கையில் போயிக்க குறைஞ்சது ஒரு 8.5-9 லட்சம் கடன் இருந்தது. அந்த லோன் ஸோ காணிக்கிறத லோன் எல்லாம் கட்டி முடிக்கத்தான் வரைக்கும் நோய் வந்தது. எனக்கு ஒரு கடன் எல்லாம் அவர் கட்டி போட்டு கட்டிட்டார். எல்லாம் கட்டி இப்போ நான் தச்சுமேனெல்லாம் படுக்கைக்குள்ள போய்க்குள்ள கடன் வந்தாண்டா பிறகு எப்படி கட்டினவர்? இல்லை இல்லை, படுக்கைக்கு போகும் முன்னே எல்லாம் முடிஞ்சுது. கிழமை லோன் தான். அப்போ இப்போ உங்களுக்கு தற்சமயம் ஒரு கடனும் இல்லை. சரி தானே. ஒரு கடனும் இல்லை, உங்களுக்கு சாப்பாடு கஷ்டம். அண்ட் வந்துட்டு படிக்கிற பிள்ளைகள பார்க்கணும். அண்ட் வந்து மூத்த பிள்ளைக்குமே ஒரு சின்ன பிரச்சனை. இப்போ அதால் வந்துட்டு இப்போ அவங்களும் வேலை செஞ்சாலுமே இப்போ அதுலேயும் ஒரு சின்ன இஷ்யூ ஒன்று இருக்குது. நார்மலாக சாதாரணமாக பார்க்குறவங்களுக்கு விளங்கும் அப்படின்னு சொல்லிட்டு நம்புறேன். சரி தானே. அப்போ அதால் வந்து இப்போ உண்மையிலே வந்து அக்காவுக்கான உதவியை நாங்கள் செய்யலாம். அண்ட் வந்து ஏன்னு சொன்னால் இப்போ அக்கா ஒரு முயற்சியுடைய ஒரு ஆளாக இருக்கிறா. அண்ட் வந்து நல்ல ஒரு சோழி இல்லாத மாதிரி இருந்திருக்காங்க, வாழ்ந்துருக்காங்க. அதால் செய்யலாம். ஆனால் நீங்களும் உங்களோட முயற்சியை வந்து கட்டாயம் போடணும். உங்கள்ட்ட மாடு நிற்குதுன்னு சொன்னீங்களே, எத்தனை மாடு நிற்குது? ஒரு ரெண்டு மாடு, ஒரு பெரிய மாடும் கண்டும் நிற்குது. என்ன ஓகே. இப்போ அதால் வந்து என்ன பால் கறந்து விற்கிற மாதிரி? இல்லை இல்லை, இப்போ தான் கண்டு தான். எனக்கு இது ஒரு நிறுவனம் தான் தந்தது. நிறுவனம் தான் தந்தது. அவங்கள்ட்ட என்ன நீங்கள் போய் கேட்டுறீங்களா? ஓ, நான் இவர் வருத்த மாதிரி கேட்க 2022 4ஆம் மாதம் அளவில் போய் இதன பிறகு வருத்தமாக இருக்கேக்கு எனக்கு அவை உதவி செய்தவை வேறு படுக்கையில் இருக்கேக்கு. என்னத்துக்கு அப்போ நான் போய் கேட்டது எனக்காக கேட்கல. இவருக்கு சாதாரணமாக ஒரு நாளைக்கு ஒரு பம்பஸ் கை வேணும், ஒரு நாளைக்கு ஒரு வயசுபாட்டுக்கு இருக்கு. அதான் அவற்ற அந்த கடைசி நேர போராட்டம் வந்து உங்களை நல்லா பாட்டி அது தெரியும். அது அந்த இதுக்கு என்னாலேயே இல்லாத அண்ணன் தம்பி தீம் இல்லை. மற்றதாக்கா இப்போ இன்னும் ஒரு விஷயம், இப்போ நாங்கள் இன்னும் இன்னும் பழசுக்குள்ளே போக வேண்டாம் வேணாண்டா. இப்போ நாங்களும் வந்து இந்த வீடியோ செய்கிறோம். இப்போ நேற்று கூட ஒரு தங்கச்சி ஒரு ஆள் எடுத்தவா, உங்களுக்கு தெரியும் வந்து நாங்கள் அங்கேருந்தால் தின்னவெளியில் போய் எடுத்த ஒரு வீடியோ ஒன்று எடுத்தினாங்க. சரி தானே. அப்போ அந்த பிள்ளை வந்துட்டு எனக்கு நேற்று கால் பண்ணி கேட்டால் என்ன அண்ணா இன்னும் எங்கள்கிட்ட வரையிலையான்னு சொல்லி. அப்போ சில இடங்களில் நாங்களுமே நிறைய பிரச்சனைகளை எதிர்கொள்கிறோம்க்கா. இப்போ சாதாரணமாக நீங்கள் வந்து வீடு தேடி வாரீங்க. சரி தானே. அப்போ உங்களை வந்து பாவம் பார்த்து நாங்கள் திரும்பி வாரோம், வந்து வீடியோ எடுக்கிறோம். சில பேர் வந்து ஒன்றும் கொடுக்காமல் வீடியோ எடுத்துகிட்டு போவாங்க. நாங்கள் அந்த மாதிரி செய்கிறதில்ல. அவங்கள மனம் பாதிக்கப்படக்கூடாதுன்னு அன்றைக்கே இது மாதிரி உதவி செஞ்சுட்டு போகிறோம் நாங்கள். அப்போ எடுக்கக்குள்ளேயே வந்து நாங்கள் சொல்கிறோம். நாங்கள் இப்போ இந்த வீடியோ வந்து நாங்கள் போட போகிற வண்டிக்குள்ளாக்க இதை பார்த்து உதவி செய்கிற வந்து மக்கள் தானே. இப்போ சாதாரணமாக எனக்கு உங்களோட கதையை கேட்டோன்னா காலையில் வந்துட்டு எனக்கு கஷ்டமாக இருந்துச்சு. அப்போ நான் உடனே என்னாலான பங்கு செய்யலான்னு விட்டு நான் பின்னேறம் வந்தேன். இது என்னாலான உதவி.
இனி வந்து உதவி செய்ய போகிறவங்க வந்துட்டு இந்த வீடியோ பார்த்தான் செய்யணும். அப்போ சில வேலையாக இந்த வீடியோ பார்க்கும்போது வந்து அவங்க உதவி செய்யலாம், சில வேலை செய்யாமல் விடலாம். அப்போ நீங்கள் வந்து பிறகு வந்து எனக்கு கால் பண்ணி அப்படி இருந்தால் என்ன மண்ணாங்கட்டிக்கு எனக்கு வந்து வீடியோ போட்டீங்க அப்படின்னு நீங்கள் கதைக்கக்கூடாது, சரியா? இப்போ நீங்கள் கதைக்க மாட்டீங்கக்கா. ஏன் நான் இதை முன்கூட்டியே சொல்கிறேன்னு சொன்னால், இப்போ நாங்கள் ஒரு 50 வீடியோ செய்கிறோம்னு சொன்னால் இல்லை ஒரு 5 வீடியோக்கு உதவி வராமல் போகலாம் என்ன. அப்போ அதை வந்து நார்மலாக புரிந்து கொள்ளக்கூடிய ஒரு மனநிலைமை வேணும். அண்ட் வந்து உங்களுக்கு உதவி கிடைச்சா நாங்கள் 100 விதம் கொண்டு வந்து தருவோம், அதில் எந்த விதமான இஷ்யூவும் இல்லை. இல்லாட்டி நாங்கள் இவ்வளோ காலம் ரன் பண்ண முடியாது. அண்ட் வந்துட்டு உங்களை வந்து வீடியோ எடுத்து போட்டு அதில் வர்ற காசை நாங்கள் எடுக்கிற மாதிரியோ இல்லாட்டி அப்படியான ஒரு வேலை எங்களுக்கு பழக்கம் இல்லை, சரியா? அப்போ அதை நீங்கள் ஓரளவு புரிஞ்சு கொள்ளணும். இப்போ அக்கா வந்து கேட்டிருக்கா பிள்ளைகள்கிட்ட படிப்புக்கும் அண்ட் வந்துட்டு ஒரு சின்ன ஒரு தொழில் முயற்சிக்கும் வந்துட்டு ஹெல்ப் பண்ண சொல்லி, எல்லாட்டி வந்துட்டு சாப்பாட்டுக்குண்டாலும் மாதம் மாதம் ஹெல்ப் பண்ண சொல்லி கேட்டிருக்காங்க. அப்போ இதை பார்த்து புரிஞ்சு கொண்டவங்களாக வந்துட்டு நீங்கள் உதவி செஞ்சால் அவங்க நல்லா இருப்பாங்க. ஒரு கொஞ்சம் காலம் வந்துட்டு இப்போ அட்லீஸ்ட் ஒரு தொழிலுக்கு போகும் காலம் வரைக்கும் வந்தாலுமே அங்கால நீங்கள் சூடாக தட்டி கூட ஏதோ தன்னால் முடிஞ்சதை அக்கா வந்துட்டு செஞ்சு கொள்வா. மெயினாக பிள்ளைகள்ட்ட அந்த டியூஷன் செலவுகளை வந்துட்டு கவர் பண்ணக்கூடிய மாதிரி ஒரு மாதம் மாதம் வந்துட்டு ஒரு 10,000 வந்தாலும் யாரும் கொடுத்தாலும் ஒரு உதவியாக இருக்கும். உங்களுக்கு அந்த ஒரு 5,000 பேருது இல்லை அவற்றை காசு, நீ உங்களுக்கு நலம்பரி காசு இருக்குல்ல, அது எவ்வளோ வருது? அது 8,000 பேருது. அப்போ 8,000, 5,000, 13,000 பேருது. சாதாரணமாக ஒரு மாதத்துக்கு உங்களுக்கு எவ்வளோ உதவி நினைக்கிறீங்க அக்கா? அப்படியும் ஒரு 30 வேணும் வேணுமாக்கா மினிமம், ஏன்னா குறைஞ்ச 30 வேண்டாம். நாங்கள் பெருசாக எதிர்பார்க்க மாட்டோம். நாங்கள் சாப்பாட்டை இன்றைக்கு இன்னது தான் வேணுமே இல்லை, கிடக்கிறத வச்சு சாப்பிட்றோம் நாங்கள். அதுதானே இப்போ எங்களுக்கு இன்ன கறி தான் வேணும், இன்னும் இதுன்றது இல்லை. என்ன இருக்கும் பச்சைமலை இருந்தால் சம்பளி அரைச்சி சாப்பிடுவோம். அதான் உங்களை பார்க்க தெரியாதான். இப்போ என்னதான் வேணுமெண்டில் ஆனால் இருக்கிறதுல கொஞ்சம் கூட சாப்பிடுவோம் உள்ளக்கா. அப்படி இல்லை, பச்சைமலை பார்த்து சொல்கிறேன். உடம்பு இப்போ ஆக கவலை, நான் பகல் முழுக்க நான் போயிட்டு அழுகிறதே இல்லை. வேறு தண்ணி நாப்புறது அதுதான் பார்த்தேன். இவ்வளோ இடம் காய்க்கிறீங்க, இன்னும் ஒருக்கா கூட அழகு. ஏன் நான் அழுகிறேன் இல்லை என்று இடைய பேர் சொல்லுவேன். என்ன நீ அழுகிறத நான் பார்க்கக்கூடாது, அழகக்கூடாது, நாங்களும் பார்க்கக்கூடாது. இல்லை அழுகிறதை வீட்டை நான் அழுதா பிள்ளைகள் இல்லாமலும் இந்த உடஞ்சி போவுங்க, அதுகளுக்கு தகப்பன் இல்லாமலும் சரியான பாதிப்பு. ஆக்களை நீங்கள் பார்க்கல, இந்த பிள்ளைகளை பார்த்த சொல்லுவீங்க என்ன விட மொத்தம்னு. வெறும் ஆக்கள் மாதிரி எல்லாம் தடிதான் அவைக்கு கவலை இரவில். அப்போ நான் எந்த கவலையும் இரவு 12 மணிக்கு பிறகு தான் அழுகிறது. எந்தக்கி அழுவேன், என்றைக்கி இது அழுவேன், எனக்கு ஒரு கஷ்டமண்டு இல்லை. அப்போ நாங்கள் வீடியோ 12:30 எடுத்துக்கோ அந்த மாதிரி இருந்தது. நான் எனக்கு ஒரு கஷ்டம் இல்லை, பிள்ளையால் கவலை அதே கட்டது. அதால் இப்போன்னு சரி முடிஞ்சதாண்டி அதான் நிமிந்து கொண்டு விறகே கடவுளையும் பறித்து கொண்டு போட்டேன். இப்போ என்னென்னு சொன்னால், சில இடங்களில் நாங்கள் வந்து இப்போ சில வீடியோக்களில் வந்து சில விஷயங்களை வெளிப்படையாக கதைக்கிறது. ஆனால் ஒரு ஸ்டேஜ் வரும்போது வந்து அதோட சில சில வேதனைகளை நாங்களும் உணர்ந்த ஒரு அடிப்படையில் தான் நான் இன்றைக்கி சில விஷயங்களை வந்து கொஞ்சம் டீப்பாக கதைக்காமல் வந்து நார்மலாகவே முடிச்சு கொள்கிறோம். என்னென்னு சொன்னால், அக்காட மூத்த மகளுக்கு வந்து அக்காட ஒரு சொன்னாதானே அக்கா வந்து முறை, அதாவது வந்து அம்மாவோட தங்கச்சி, ஏன்னா தங்கச்சியிட மகனாலேயே வந்துட்டு அவர் சீட் பண்ணப்பட்டிருக்காருண்டேக்குள்ள அது ஒரு பெரிய வேதனை. இப்போ அதால் வந்து அடுத்த ஆட்டம் ஒன்றும் செஞ்சு கொள்ளவும் மேலாத ஒரு நிலைமை உண்டு. அப்போ அப்படியான ஒரு நிலைமையில் வந்து வாழ்கிறாங்கன்னும் போது உங்களுக்கு மனதள விலையும் வந்துட்டு அண்ட் வந்துட்டு ஒரு பொருளாதார ரீதியாகவும் வந்துட்டு நாங்கள் ஒரு சப்போர்ட் ஒன்று கொடுத்து தான் ஆகணும். ஸோ இந்த வீடியோ பார்க்குறீங்களா, அம்மா கொஞ்சம் சத்தம் போடக்கூட அக்கா கூப்பிடுங்க வாழ அதுக்கா செல்லம் போட அங்கே அதை கொடுத்துவோம், இல்லையே கொடுத்துவோம். சப்போர்ட் பண்ணணும் வந்து கண்டிப்பாக வந்து. இப்போ நான் நினைக்கிறேன் இவங்களுக்கான உதவி செய்ய யாரும் முன் வருவீங்கன்னு சொல்லி. அப்போ நார்மலாக மந்த்லி ஒரு சின்ன ஹெல்ப் பண்ணாலும் அவங்களுக்கு ஓரளவு வந்துட்டு ஆறுதலாக இருக்குமென்னு சொல்லி நான் நம்புகிறேன். நான் எடுக்கிற முடிவு சரியாக இருக்குமென்னு சொல்லி வீடியோ பார்க்குற நீங்கள் வந்துட்டு நம்புவீங்கன்ற ஒரு அடிப்படையில் நான் இந்த ஒரு காரியத்தை நான் செய்கிறேன், சரிதானே? அப்போக்கா நாங்கள் வந்து பொதுவாக உங்களுக்கு தெரியும் தானே எங்களை வீடியோ பார்க்குறீங்கன்னு சொன்னால் வந்து நாங்கள் போகிற இடங்களில் வந்து கொமனா முதல் தடவை வந்து ஹெல்ப் பண்ணுறோம் நாங்கள். இப்போ அந்த அடிப்படையில் வந்து இன்றைக்கு உங்களுக்குமே நாங்கள் ஒரு கொஞ்சம் காசு தாரம். உங்கள்ட்ட இப்போ செலவுக்கு எவ்வளோ காசு இருக்குது அக்கா கையில்? இல்லை அப்போ பஸ்ஸுக்கே நாங்கள் பக்கத்தில் மாறிட்டோம். நாங்கள் இது வெறும் வெறும் வந்து வேலைக்கு ஏதாண்டி அண்ணாக்களை கேட்டுக்கொண்டு நாங்கள் பஸ்ஸுக்கு தாங்க ஒன்றாக்களை. அப்போ அவைக்கு முளைப்பு இல்லாமல் உண்மையில் 500 காசு கூட பக்க மாற இயலாது. முதல் மாற போக விருப்பமும் இல்லைன்னு கேட்டேன். இவ்வளோ இதேக்கு 500 தெரியுதுண்டேக்கு அது எங்களுக்கு தந்துட்டு அவை எங்களை ஒரு இதாக கதைப்பினமென்னு நான் இப்போ போக மாட்டேன். அப்படி என்ன இன்றைக்கு நான் போயினா அக்கா தான் பக்கத்தில் மாறிக்கொண்டு வந்து வந்தனாக்கள் 500 காசோட. சரி, அப்போ பார்த்தீங்கன்னு சொன்னால் அக்கா வந்துட்டு பருத்துறைக்கு வர கூட பஸ்ஸு காசுலாம் வந்துட்டு யார்கிட்டையும் வாங்கிக்கொண்டு தான் வந்திருக்காங்க. ஸோ அந்த அடிப்படையில் வந்துட்டு இன்றைக்கு 22 தேதி ஏன்னா
யா. ஸோ வந்து இந்த 22ஆம் தேதி பர்த்டே முன்னிட்டு வந்துட்டு சுவிஸில் இருக்கக்கூடிய ஒரு அம்மா ஒருத்தவங்க வந்து அவங்களோட பிள்ளைகள் ரெண்டு பேருமே வந்து ட்வின்ஸ் தானே, அப்போ அந்த ட்வின்ஸ் பிள்ளைகள்கிட்ட பர்த்டே முன்னிட்டு வந்து ஒரு 50,000 மட்டும் அனுப்பியிருந்தாங்க. ஸோ அதை வந்து நான் அக்காக்கு ஆரம்பிச்சது தானே, இதை வந்து நீங்கள் உங்களோட செலவுக்கு பயன்படுத்தி கொள்ளுங்கக்கா. 50,000 தெரியும் இப்போ உங்களுக்கு, சாதாரணமாக நீங்கள் இருக்கக்கூடிய நிலைமையில் ஒரு 1,000 ரூபா காசு உழைக்கிறதுன்ற வேதனை உங்களுக்கு நல்லா தெரியும் தானே. அதால் இதை நீங்கள் சரியான கவனமாக நீங்கள் பயன்படுத்தி கொள்ளுங்க பாப்போம். இப்போ என்னென்னு சொன்னால், இப்போ நார்மலாக ஒரு வீடியோ நாங்கள் செய்யும்போது அதில் நிறைய விமர்சனங்கள் வருமக்கா. இப்போ வந்து விமர்சனங்களையெல்லாம் பார்த்தா நாங்கள் வாழ முடியாது, இருந்தாலும் அதில் ஒரு சில விமர்சனங்களை நாங்கள் ஏற்றுக்கொள்ளவும் தான் பண்ணணும். இப்போ உதாரணமாக உங்களுக்கு எதிராக ஒரு சில கருத்துக்களை எழுதுறாங்கன்னு சொன்னால் அதை நீங்கள் படித்து பார்க்கும்போது அது சரியாக தென்பட்டால் நீங்கள் அதை ஏற்றுக்கொள்ளத்தான் பண்ணும். இப்போ உதாரணமாக இப்போ உங்களோட மூத்த மகளுக்கு வந்துட்டு யாராச்சும் ஒரு கதையை எழுதுறாங்கன்னு சொன்னால் சிலவில் அது இப்போ என்னதான் உண்மையிலே நீங்கள் பிள்ளைய நல்ல மாதிரி ஒழுக்கமாக வளர்த்துருந்தாலுமே கூட மேலே ஒரு ஆம்பளை பையனோ ஒரு பொம்பளை பிள்ளையோ நினைச்சா வந்துட்டு யாரையும் கல்லையும் கரைக்கக்கூடிய வெள்ளமே இருக்கிறவங்க இருக்காங்க இல்லைன்னு இல்லை. ஆனாலுமே வந்து இப்போ அம்மா அப்பாட நிலைமையை நினச்சா கொஞ்சம் ஏன் உங்களோட சம்மந்தமாக கதை கேளு, அப்படி ஒரு பிரச்சனை ஒன்று வருது, இன்னொரு ஆளால் ஒரு அச்சுறுத்தல் ஒன்று ஏற்படுதுன்னு கூட மூத்த மகள் கதை அப்படி கதை கேளுங்க. நானும் ஒவ்வொரு வினாடி வா ஜாழ்ப்பாணம் படிக்க போனவன் அங்கே படிக்க கூட பார்க்குறத சொல்லுங்க. உண்ட பிள்ளைய எடுத்தாலே குனிஞ்சா படி நீங்கள் பார்த்தா சொல்லுவேன் இந்த பிள்ளை இப்படி விட்டதோ பிள்ளையாண்டு அப்படி ஒற்றுதரோட கதைக்க மாட்டேன். இப்போ ஒரு போன் எடுத்து கதைச்சா பிள்ளையில சந்தேகப்படலை, பிள்ளை யாரையும் லவ் பண்ணுதோ இதாண்டுதோ வந்து ஒரு இப்போவும் போகணும். இப்போ உங்களோட வீடியோ வந்து பார்த்து கொண்டு இருப்பாள், அம்மா இன்றைக்கு இன்ன வீடியோ போட்டுக்கிட்டு இப்போ உங்களோட வீடியோ பார்க்கறது வைங்கினா அப்புறம் மற்றபடி அந்த போகணும் இல்லைதான். இந்த பிள்ளை இப்படி விட்டுவதோ எனக்கே பாருங்கோ தெரியாமல் பெற்றதா பிள்ளைய ஏனெண்ட பிள்ளை சந்தேகப்படுற மாதிரி நடக்கே. மற்ற இன்னும் ஒரு விஷயமாக்கா, சில பேர் வந்து இனியில் என்ன மாதிரி ஓப்பனாக இருப்பாங்க, எல்லாருடையும் பழகுவாங்க, எல்லாருடையும் கதைப்பாங்க. சில பேர் வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் ஓவர் சைலண்டாக இருப்பாங்க, அவ்வளோங்க தான். ஐயோ தாப்பன் பிள்ளைகள் ஃப்ரெண்ட்ஸாக தானுங்க, தாப்பனே இந்த 22 வயசு கட்டி பிடிச்சி கொண்டு தானுங்க அந்த பிள்ளைகள் படுக்கும். அதுதான் சொல்லி அப்படி ஓப்பன் அந்த பிள்ளை ஒரு வசனம் சொல்லி இருக்கலாம், அவங்களுக்கு மரியாதை போகாமல் ஏதாவது ஒரு இதை செய்திருக்கலாம். அந்த பிள்ளைய அப்படி மறைச்சி போடுது, இந்த பிள்ளை என்னத்துக்காக மறைச்சி. அதைத்தான் நான் என்ன சொல்ல வரேன்னு சொன்னால், சில இடங்களில் வந்து பிள்ளைகளுக்கு வந்துட்டு ஓவராக ரெஸ்ட்ரிக்ட் பண்ணுவாங்க. அப்படின்னு சொன்னால் சில பிள்ளைகளுக்கு வந்துட்டு படிப்பு மட்டும்தான், ஒரு எந்த விதத்துலையுமே சுதந்திரம் இல்லைன்ற மாதிரிக்கு வழக்கே குள்ள அந்த பிள்ளை வந்து படிப்பை மட்டுமே நேசிச்சு கொண்டு போயக்குள்ள வந்துட்டு திடீரென ஒரு விஷயம் வந்துட்டு அந்த பிள்ளைங்க மைண்டில் வரையக்குள்ள நானும் படிப்புவா படிப்பேன் நல்லா படித்தவன் அப்படி படிக்க படிப்பை தானே வாங்க நான் முன்கூட்டி தானே அவள் எடுத்த ரிசல்ட்டுக்கு ஓயலில் வேறு எதுவும் படித்து ஓயலில் எடுத்ததுக்கு வேறு ஆர்ட்ஸை தான் நான் படிக்கிறேன். ஏன்னா அதுதான் உங்களுக்கு செட்டாகும் இதெல்லாம், அது அதுக்கு படிக்கக்கூடிய ஆகல வீட்டிலே அதுக்காகிய ஒரு ஆள் இருக்கணும். இது வேண்டாம் அதுதான் நான் சொல்ல வரேனக்கா. அப்போ வந்து ஒரு மைண்ட் செட்டில் இருக்கக்குள்ளே அந்த பிள்ளைக்கு வந்துட்டு ஒரு வேறொரு மைண்டை வந்துட்டு ஒரு ஆள் கிரியேட் பண்ணுதுன்றக்குள்ளே அந்த அதுக்குள்ளே வந்துட்டு ஈஸியாக போயிடும். அதாவது அந்த ஒரு அடைப்பில் வளர்கிற ஒரு ஆள் வந்துட்டு டக்கண்டு பிளவுறதுக்கான வாய்ப்புகள் அதிகம். சரி தான், அதுதான் உண்மை. நம்பினதுக்கு பிள்ளைக்கு இல்லை தானவா நான் வீட்டை விட்டு வெளிக்கிற விருப்பி அவாலே வந்து குட்டன்னு சொல்லிடலாம். அது அவள் வந்துட்டு சின்னாலன்னு கையக்கே இருப்பான் பிள்ளைகளே, இந்த கையக்கே இருக்கணும். ஏன்னா நான் இப்படி நான் பேப்பர் படிக்க பேப்பர் தான் முதல் படிக்கிறது கூட, அப்போ அங்கே நடக்குது இப்படி இங்கே நடக்குது இப்படி கவனமாக இருக்கணும் ஒவ்வொரு வினா. ஆனால் நான் ஒவ்வொரு வினாடியும் சொல்லி வளர்க்குறேன், பொம்பளை பிள்ளை யாரும் உங்களை இப்படி தொடக்கூடாது அப்படி தொட அப்படியெல்லாம் சொல்லி அப்படியும் இவா பிள்ளை விட்டவா இவாளை தான் பிள்ளைங்க நான் சொன்னேன். ஏன்னா பொம்பளை பிள்ளைய வளர்க்க நாங்கள் அவ்வளவும் சொன்னோம். சரி இப்போ நாங்கள் சரி அதை விடுவோம். சரி தானே அது நடந்து முடிஞ்சுது. அப்போ இதை நீங்கள் வச்சுக்கொள்ளுங்க. சரி தானே இது வந்து நீங்கள் எங்களை தேடி வந்ததுக்கான ஒரு உதவி பணமாக நாங்கள் கொண்டு வந்து தாரோம். இது வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் சுவிஸில் இருந்து வந்து ஒரு அம்மா ஒரு ஆள் அனுப்பியிருந்தான். சொன்னது தானே வந்து அவங்களோட ட்வின்ஸ் பிள்ளைகள்ட்ட பிறந்தநாள் முன்னிட்டு அவங்களுக்கு இன்றைக்கு தான் பர்த்டே. சார் நான் எதாச்சியாக தான் எடுத்து நான் கொடுப்போண்டு நல்லா போச்சு இன்றைக்கே வந்துட்டு டேட் வந்தால. அப்போ அந்த பிள்ளைகள்கிட்ட பிறந்தநாள் முன்னிட்டு நீங்கள் என்ன சொல்ல விரும்புகிறீங்க? இந்த உதவியை செஞ்சவங்களுக்கு ஒரு வாழ்த்துக்களை சொல்லலாம். நீங்கள் எனக்கு உதவி செய்த இதுக்கு பிறந்தநாள் வாழ்த்துக்கள். இந்த உதவி யானே இந்த பிள்ளைகள் நாங்கள் எங்கள் இந்த வயிறார பசியார தென்று சாப்பிட்ற இதுகளுக்கு உங்களுக்கு நீங்கள் காலம் உள்ள வரைக்கும் உங்களுக்கு எந்த ஒரு குறையும் இல்லாமல் வாழணும் அதுக்காகிய இது உங்களுக்கு நாங்கள் சந்தோஷம். அப்போ உண்மையிலேயே அப்போ என் சார்பான பிறந்தநாள் வாழ்த்துக்களையும் வந்துட்டு நாங்கள் தெரிவித்துக்கொள்கிறோம் அந்த ரெண்டு பிள்ளைகளுக்குமே. நீங்கள் வந்துட்டு சந்தோஷமாக நீண்ட காலம் வந்துட்டு வாழணும். இது வந்துட்டு உங்களோட பிறந்தநாளை முன்னிட்டு அம்மா வந்துட்டு அனுப்பியிருக்கா. இனி வரும் நாட்களில் வந்துட்டு நீங்களுமே வந்து வளர்ந்து வரும்போது உழைக்கும் போது உங்களுக்கு வரக்கூடிய அந்த ஒரு வருமானத்தில் நீங்களுமே ஒரு சிறிய தொகை என்றாலும் வந்துட்டு
இங்கே உள்ள கஷ்டப்பட்ட மக்களுக்கு வந்துட்டு செய்யணுமென்றதை முன்கூட்டி தான் வந்துட்டு உங்களோட அம்மா செஞ்சுருப்பா, நீங்களும் செய்வீங்க அப்படின்ற ஒரு நம்பிக்கையோட வந்துட்டு நாங்களும் வந்து இந்த வீடியோவை நிறைவு செஞ்சு கொள்கிறோம். ஸோ என் சார்பான பிறந்தநாள் வாழ்த்துக்களையும் எங்கள் சேனலூடாக நாங்கள் தெரிவித்து கொள்கிறோம். சரிதானே அக்கா? அப்போ வந்து அவங்க சந்தோஷமாக இருக்கும்னு சொல்லி நாங்கள் வேண்டிக் கொள்வோம். அதே டைம் வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் அவங்களோட வாட்ஸ்அப் நம்பர் வந்து நான் சொல்ல மறந்துட்டேன். கடைசி நம்பர் வந்து 550 வந்து கடைசி நம்பர்ஸ் தானே, சுவிஸில் இருக்கிறாங்க. அப்போ அவங்களுக்குமே மிகப்பெரிய ஒரு நன்றி இந்த உதவியை செஞ்ச அந்த அம்மாவுக்குமே. இதை தவிர வேறு என்ன சொல்ல விரும்புறீங்களாக்கா? இப்போ நார்மலாக எனக்கு தெரிஞ்சு நான் சில விஷயங்கள் கேட்க வேண்டிய எல்லாம் கேட்டுட்டேன்னு சொல்லி நம்புறேன். சரிதானே? அதாவது வந்துட்டு உங்களோட பின்னணி, இப்போ இருக்கிற நிலைமைன்னு சொல்லி சகலதும் நாங்கள் அறிஞ்சு கொண்டோம். அண்ட் வந்துட்டு உங்களை வேறு யாரும் எங்களை மாதிரி சேனல்காரர் வந்து போட்டி எடுத்தவையா? ஓ, அந்த சொன்ன ஒரு நிறுவனம் மாறி அந்த நிறுவனம் ஒன்று வந்து எனக்கு, அதாவது எங்களை மாதிரி தனிப்பட்ட நபர் இல்லை, ஒரு நிறுவனம் நிறுவனம் உதவி செஞ்சவையோ? ஓ, எனக்கு மாடு உண்டு, மாடு உண்டு வாங்கி தந்தவர் ஆஸ்பத்திரி இருக்கேக்கு 50,000 உதவி தந்தவை. சரி, ஓகே. வேறு யாரும் வந்து உதவி செஞ்ச மாதிரி சின்ன சின்ன உதவி, இந்த ஐயா, இந்த ஐயா நல்ல உண்மையிலே எனக்கு தெரியாமலே இன்னும் ஒரு ஆளால் இதண்டப்பட்ட அந்த ஐயாவுக்கும் நன்றி சொல்லுவோம். இந்த இதில் ஏனென்னா இப்போதையில் பார்த்தீங்கன்னா 1,000 கூட மாறி தராது. ஏன் உங்களுக்கு வேணுமோ இதன் வேணுமோ மேக்கப் போன ஒரு இலக்கு நேரமாக நீங்கள் என் பருத்தி துறைக்கு வாரக்கு தொண்டமனாலேருந்து 70 ரூபா பஸ் காசு, அதையே நீங்கள் மாறி கேட்க போயிருக்கிறீங்கன்னு சொன்னால் அதுவே வந்து உங்களோட கஷ்டத்தை வந்துட்டு இனம் காட்டு வச்சுருதானே. அப்போ மேக்ஸிமம் நாங்கள் வந்து விசாரிச்சிட்டோம். அண்ட் வந்து நீங்கள் சொன்னதெல்லாம் அக்கா உண்மையுன்னு சொல்லி நம்பி நாங்கள் இன்னொரு ஆகட்ட உங்களுக்கான உதவிகளை நாங்கள் கேட்போம். என் சார்பாக நான் சொல்லக்கூடிய வந்து உங்களுக்கான ஒரு மாதாந்த உதவியாக அட்லீஸ்ட் அந்த 2 பிள்ளைகளும் படிக்க மட்டும், அதாவது இப்போ ஒரு பிள்ளை 17 வயசுன்னு சொல்ல கூட வாங்கி இன்னொரு 2 வருஷமே இருக்குது. அப்போ ஒரு கொஞ்சம் காலத்துக்கு நாங்கள் அப்படியான ஒரு உதவிக்கு யாரோடையும் கதைக்கலாம். அண்ட் வந்து இப்போ அவங்க கேட்க போகிற கேள்வி வந்துட்டு இவங்க ஒரு இளமாக்கள் தானே, அப்போ அவங்க வேலை செஞ்சு உழைக்கலாம் தானேன்னு கேட்பாங்க. இப்போ சில வேலை வந்து நாங்கள் என்ன செய்யலாம்னு சொன்னால் உங்களுக்கு கொடுக்க சொல்லி யாரும் இப்போ ஒரு 4-5 பேர் சேர்ந்து ஒரு காசு அனுப்பினா நான் அதை சேர்த்து கொண்டு வந்து உங்கள்கிட்ட தருவேன். நீங்கள் அதை போட்டுட்டு மாதம் மாதம் எடுத்துக்கொள்ளலாம். ஏண்டா உண்மையிலே வந்து இப்போ மற்றவங்க மாதம் மாதம் ஹெல்ப் பண்ணுவாங்கன்னு சொல்லி நாங்களும் எதிர்பார்க்க முடியாது. உண்மைதான், நம்பிக்கொண்டு நாங்கள் எங்களுக்கும் என்ற ஒரு தொழில் இது மற்றது. இப்போ நீங்களும் ஒரு உலமாலாக இருக்கிறதால இது உங்களால் முடிஞ்சதையும் நீங்கள் முயற்சி செய்ய தான் வேணுமா கச்சாதான? இப்போ எங்களோட பங்கை நாங்கள் முதல் கொடுத்து முயற்சி செஞ்சு அதில் ஃபெயில் ஆகலாம், அதில் பிழை இல்லை, ஆனால் முயற்சி செய்யாமல் விட்டால் தான் பிள்ளை. அப்போ நீங்களும் வந்து முயற்சி செய்யுங்க. நான் இவர் அந்த விட்டே கருவாடு வீட்டை போட துவங்கினா எங்களை என்னென்ன ஆரையும் எதிர்பார்க்க வண்ணம் தம்பி என்றாலும் ஒரு குறிப்பிட்ட காலம்தானே எங்கள் அவங்களுக்கும் பிள்ளை எழுதுகள் என்றைக்கு எங்களுக்கு உணவுக்காக போடலாம், பிள்ளை எழுந்து மற்ற தேவைகளுக்காக போடுற அளவுக்கு வசதி. மற்ற வந்து இப்போ நார்மலாக 3 பொம்பளை பிள்ளைகள் அண்டே குழவுமையிலே வந்து சரியான மாதிரிக்கு அவங்களுக்குமே வறுமை நிலை மேல் கஷ்டங்கள் நார்மலாக தெரியும் தானே. பொம்பளை பிள்ளைகளுடைய தேவைகள் வந்து எல்லாத்தையும் நாங்கள் வழியில் சொல்லவும் முடியாது. இப்போ பொடியலை மாதிரி இல்லை, அவங்களுக்கான செலவுகள் வந்துட்டு நிறையவே இருக்குது. அப்போ ஒரு கணவனால் வந்துட்டு, அதாவது வந்து கணவன் இறந்த நிலைமையில் வந்துட்டு ஒரு பெண் தலைமத்துவ குடும்பமாக இவங்களை நாங்கள் உதவிக்காக தெரிவு செஞ்சதில் சந்தோஷப்படுறோம். அந்த ஜெர்மன் எங்களுக்கு வந்துட்டு நாங்கள் நன்றி சொல்கிறோம். இவங்களை வந்துட்டு எங்களுக்கு இனம் காட்டி விட்டதுக்கு உண்மையிலேயே இவங்களோட கஷ்டத்தை புரிஞ்சு கொண்டவங்க, இவங்களுக்கு உதவி செய்ய முன்வாரவங்க, நீங்கள் எங்களை தொடர்பு கொண்டால் இவங்களுக்கான ஒரு உதவியை நாங்கள் கலெக்ட் பண்ணி கொடுத்தமாக இருந்தால் ஒரு கொஞ்சம் காலத்துக்கு, ஒரு 1 வருஷத்துக்கோ 2 வருஷத்துக்கோ நாங்கள் வந்துட்டு ஒரு கை கொடுத்து விட்டோம்னு சொன்னால் அங்கே அவங்களோட பிள்ளைகள் வளர்ந்தாலோ, இல்லாட்டி அக்கா ஏதாச்சும் ஒரு வேலை செஞ்சாலோ, இல்லாட்டி அக்காவுக்கான ஒரு தொழில் முயற்சியாக நாங்கள் ஒரு இன்னும் ஒரு மாட்டை வண்டி கொடுத்தாலோ, எனக்கு அந்த மாதிரி ஏமெண்ட் செஞ்சாலோ அக்கா வந்து தன்னுடைய ஒரு சொந்தக்காலில் நிற்கக்கூடிய மாதிரி இருக்கும் சார். ஏன்னு எங்களை நம்பி கதைச்சிருக்காங்க. ஸோ நாங்கள் அதை வந்து கண்டிப்பாக செஞ்சு கொடுக்க கடமைப்பட்டிருக்கோம். ஸோ நான் உங்களை நம்பி வந்துட்டு நான் வந்து வாக்கு கொடுக்குறேன். அப்போ அவங்க நல்ல மாதிரி வரணும், வருவாங்கன்ற ஒரு அடிப்படையில் நாங்கள் இந்த வீடியோ முடிச்சுக்கொள்வோம். இந்த வீடியோவில் நாங்கள் கதைச்ச விடங்களை ஏதாச்சும் யார்ட்டையும் மனசு புண்படுத்துகிற மாதிரி இருந்தாலும் அதுக்குமே ஒரு சொல்லி சொல்லிக்கொண்டு சேதானேக்கா நான் முடிச்சுக்கொள்வோம். சரியா? அப்போ இன்னும் ஒரு வீடியோவில் சந்திப்போம். இந்த வீடியோ சம்மந்தமான கருத்துக்களையும் மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்க. பாய்.